விசுவாசம் உள்ளவன் வாழ்க்கைக்கும் விசுவாசம் இல்லாதவன் வாழ்க்கைக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். ரிமோட்டோடு டிவி பார்ப்பவனுக்கும் ரிமோட் இல்லாமல் டிவி பார்ப்பவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். ரிமோட் இல்லாமல் டிவி பார்த்தா போடுறதெல்லாம் பார்த்துக்க வேண்டியதான், இடையில ஒரு அழுகை போட்டு கூப்பாட போட்டாலும் அதையும் பார்த்துக்கணும், ஏன்னா ரிமோட்டில் இல்லை. விசுவாசம் இல்லாதவன் தன் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கணும், நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கணும், ஆனால் நடக்கிறத மாற்றணும்னா கையத்தட்டு அவசியமாயிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர்கள் என்று சொல்லுவோம். விசுவாசம் என்பது எப்போதுமே வாழ்க்கையில நம்ம ஏதோ சாகுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கும் தேவன் கொடுத்த துண்டுச்சீட்டு அல்ல. தேவனுடைய கனவுகளை இந்த பூமியில் தனி மனிதனாய் நின்று, அது எவ்வளவு ஆயிரம் கோடிகள் பெருமானமாக இருந்தாலும் தனி மனிதனாய் நின்று அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தப்படுவது விசுவாசம். கையை தட்டுங்க. அவர் ஆமே. கீழ்ப்படிதல்னா என்ன? சீர் குடிக்காமல் இருக்கிறது, இல்லை வந்து வேறு என்ன சொல்கிறது, வந்து சினிமா பார்க்காம இருக்க, தண்ணி அடிக்க, இப்படி பல விஷயங்களை சொல்கிறீங்களே, இதெல்லாம் நல்லது. ஆனால் இதெல்லாம் கீழ்ப்படிதல் லிஸ்ட்டில் கொண்டு வரவே முடியாது. ஏன்னா பைபிள் கீழ்ப்படிதல் எதிர்மறை சொல்லுது, தான் அழைக்கப்பட்ட போது விசுவாசத்தினாலே தங்களுக்கு முன்பாக ஒன்றும் தெரியாவிட்டாலும் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி கால்களை எடுத்து வைக்கிறவர்களை கீழ்ப்படுகிறவர்கள் என்று வேதம் அழைக்கிறது. ஏன் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் என்று பெயர் சொல்ல என்று அழைக்கப்படுகிறான்? பதில் சொல்லுங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான், சொல்லுங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவன் சொன்னதினாலே போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான், ஆகையால் அவன் கீழ்ப்படிந்தவன் என்று அழைக்கப்பட்டான். கை தட்டுங்க. சொல்லுங்க. தேவனின் வாழ்க்கையிலே ஒன்றை செய்ய சொல்லும் போது அதை செய்யாமல் நான் யோசிப்பேன் என்றால் அங்கே நான் கீழ்ப்படியாத பிள்ளையாக இருக்கிறேன். தேவன் ஒன்றை சொல்லும் போது அதை சற்றும் யோசிக்காமல் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் தாமதமின்றி அதற்கு நான் கீழ்ப்படியும் போது, அதை நான் விசுவாசிக்கும் போது, நான் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை என்று அழைக்க சிறிய ஜெபம் செய்வோம். தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடன். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டே, இந்த வார்த்தையிலே இந்த வேத பாடங்களை படிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த, என்னுடைய பிரசனங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளட்டும். உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் எந்த பகுதியிலிருந்தும் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருதயங்களை திறந்து வார்த்தையினாலே மறுரூபப்படுத்தும்படிக்கு செபிக்கும். வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் முகவரியை எங்களுக்கு பெற்றுத் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மனக்கண்களை திறக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பிசாசின் வஞ்சகத்திலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கான பலன்களை பரிபூர்ணமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய வார்த்தை எங்களுக்கு உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடைகள் நீங்கட்டும். 30% அல்ல, 60% வாழ்க்கையிலே பலன்களை பெற்றுக்கொண்டவர்களாய் மரிக்கிறவர்களாய் அல்ல, 100% பலன்களை வாழ்க்கையிலே பெற்று இந்த உலகத்திலே 100% பலன்களை பெற்றவர்களாய் எங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை நாங்கள் ஆண்டவரே முடிக்கிறவர்கள் முடிக்க, தொடங்குகிறவர்கள் தொடர ஆண்டவரே கிருபை பாராட்ட படிக்க நான் க்ஷமிக்கிறேன். ஆசீர்வதித்தருளும் இரத்தத்தை ஆண்டவரே எங்கள் இல்கைகள் எங்கும் தெளித்து எங்களை ஆண்டவரே விடுதலையும் பரிசுத்தத்தையும் பிரசன்னத்தையும் நீர் கட்டவிழ்த்திருக்கிற காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, கரங்களை தட்டி கட்டவேண்டி சொல்லுவோம். ஆமாம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை மறுபடியும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த வேத பாட வகுப்பிற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எபிரேயர் 11:8 வாசிப்போம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி
அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் உள்ளே இருக்கிற காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள முடிய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறுபடியும் வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம். எல்லாம் சொல்லுவோம், விசுவாசத்தினாலே. நாம் என்ன படிச்சுட்டு வரோம்? ஃபெய்த், விசுவாசம் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை படித்து கொண்டு வருகிறோம். ஃபெய்த் இஸ் த மீடியம் விச் கனெக்ட்ஸ் த நேச்சுரல் பீப்புள் வித் சூப்பர் நேச்சுரல் காட். கை தட்டு கொடுத்தவர் ஆமென். விசுவாசம் என்பது இயற்கையான மனிதர்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட கடவுளோடு இணைக்கக்கூடிய தொடர்பு சாதனம். ஆமேன். இப்போ பாருங்கள், முன்னாடி அழகான ஒரு டிவி இருக்குது அப்படின்னா, அது எவ்வளோ அழகான டிவியாக இருந்தாலும் உங்கள் கையில் ரிமோட் இல்லைன்னா நடக்கிறது நடக்கிற மாதிரி நடக்கட்டும். நான் சொல்கிற புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், என் வாழ்க்கையில் நடக்கிறது நடக்கட்டும், எல்லாம் வந்து கடவுள் பார்த்து தான் நடப்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நடக்கிறத பார்த்துக்கலாம். ஆனால் ரிமோட் கையில் இருக்கிறவன் எதை பார்க்கணும்னு நினைக்கிறானோ அதை நடக்க வைப்பான். அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன். அப்படியே காணிக்க போட்டு கிளம்பி நினைக்கிறேன். விசுவாசம் உள்ளவன் வாழ்க்கைக்கும் விசுவாசம் இல்லாதவன் வாழ்க்கைக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம், ரிமோட்டோடு டிவி பார்ப்பவனுக்கும் ரிமோட் இல்லாமல் டிவி பார்ப்பவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். ரிமோட் இல்லாமல் டிவி பார்த்தா போடுறதெல்லாம் பார்த்துக்க வேண்டியதான். இடையில ஒரு அழுகை போட்டு கூப்பாட போட்டாலும் அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா ரிமோட்டில் இல்லை. விசுவாசம் இல்லாதவன் தன் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கணும், நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். ஆனால் நடக்கிறத மாற்றணும்னா கையத்தட்டு, யூ வாண்ட் டு சேஞ்ச் த சேனல்ஸ். அழுகையிலிருந்து அப்படியே அதை கழிப்பாணி மாற்றணும்னா மியூசிக் சேனலுக்கு என்றான்னா ரிமோட் தேவை. அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கிற அழுகையான சூழ்நிலைகளை மாற்றி கழிப்பானதாய் மாற்றுவதற்கு தேவனால் அருளப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர்கள் என்று சொல்லுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கை என்கிற டிவியை பார்க்குறவங்களுடைய கரத்திலே விசுவாசம் என்கிற ரிமோட் இருக்கிறதா? இருக்கிறவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆமென், 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 ஆமென். The man living with faith is like a man watching the TV with a remote control. சிலரை பார்த்தா ரிமோட் கண்ட்ரோலை தொலைச்சிட்டு ஏதோ போடுறதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார் அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்ட்ரோலை தொலைச்சிட்டீங்களா, ரிமோட்டை தொலைச்சிட்டீங்களா, இல்லை கண்ட்ரோலை தொலைச்சிட்டீங்களா? ரிமோட் மீன்ஸ் கண்ட்ரோல், தட் இஸ் கால் ரிமோட் கண்ட்ரோல். ஃபெய்த் also means control, controlling the situation, changing the situation as I like, as I wish. Amen. நீங்கள் விரும்புவதற்கு கற்றால் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ரிமோட் கண்ட்ரோல் தான், மீடியம் தான் ஃபெய்த். விசுவாசம் என்பது பெரிய தொடர்பு சாதனம். டிசியை ஏசியா கன்வெர்ட் பண்ணுற, ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற நேச்சுரலை சூப்பர் நேச்சுரலாக கன்வெர்ட் பண்ணுவதுதான் விசுவாசம். ஆகவே நீங்கள் டிவியை போடுறதுக்கு முன்னாடி ரிமோட்டை கையில் எடுத்துகிட்டு தான் உட்காரணும். அப்படி தான் ஒவ்வொரு நாள் காலையில் நீங்கள் வந்து அந்த ஃபெய்த்தோடு தான் உள்ளே கனெக்ட் ஆகணும். விசுவாசமானது தேவனிடத்தில் சேர்கிறவன், அங்கேயே ஃபெய்த் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபெய்த்துக்கு பல உருவங்கள் இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே. ஃபெய்த்தில் வந்து நீங்கள் சேனல்ஸை மட்டும் மாற்றுறதில்ல, ஃபெய்த்தில் வந்து இது வந்து நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட்டை கூட்டலாம், நீங்கள் பிரைட்டை மாற்றலாம், சவுண்டை கூட்டலாம், வாட் எவர் யூ லைக். படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படி கொண்டுடலாம். அப்படி விசுவாசம் வந்து கடவுளையோடு பேசுவது, கடவுளை புரியப்படுத்துவது, இந்த உலகத்தில் நீங்கள் தேவன் விரும்புகிறதை பூமியில் செயல்படுத்துவது, இது எல்லாமே த மேன் வித் ஃபெய்த். அப்போ விசுவாசம் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பணம் உடையவர்களாக கருதப்படுகிறார்கள். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை என்று திருவள்ளுவர் தான். அப்போ இந்த உலகத்தில் பணம் இருந்தால் எப்படி பணக்காரனோ, அந்த உலகத்தில் வந்து அருள், கிரேஸ், ஃபெய்த். ஃபெய்த் இஸ் அ கிரேஸ், இஸ் அவுட்புட் ஆஃப் கிரேஸ். அங்கே வந்து பணம்ன்றது என்னென்னா விசுவாசம். அதனால தான் பைபிள் ஐஸ்வர்யவான் அப்படின்னு பேசும்போது உலகத்தில் தரத்தனாக இருக்கிறேன், அங்கே ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஃபெய்த் வந்து பல விஷயங்களுக்கு பயன்படுத்து. இன்றைக்கி நான் பேச விரும்புகிறது என்னென்னா, ஆபிரகாம் தான் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இன்னைக்கு நான் பேச ஒரு ஒரே விஷயம் என்ன, ஃபெய்த் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் அ சர்வைவல் ஆன் திஸ் எர்த். விசுவாசம்ன்றது இந்த உலகத்தில் சர்வைவ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. வியாதியை துரத்துறது, வறுமையை துரத்து, இதுக்கு மட்டும் இல்லை. இட்ஸ் அ சோர்ஸ் டு ஃபுல்ஃபில்லிங் காட்ஸ் ஹியூஜ் டிசையர்ஸ்.
விசுவாசம் என்பது இந்த பூமியிலே தேவனுடைய மிகப்பெரிய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம். ஆமே, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் சர்வைவிங். இது இந்த பூமியில் பிழைப்பு நடத்துவதற்கான மட்டும் கிடையாது. விசுவாசம் பிழைப்பு நடத்துவதற்கு அது பயன்படும், ஆனால் இது அதற்கானது மட்டுமல்ல. தேவனுடைய மிகப்பெரிய ஆசைகள், இந்த தேசத்தின் வர்ணத்தை மாற்றக்கூடிய ஆசைகளை இந்த பூமியில் நிறைவேற்றக்கூடிய மனிதனுக்கு நிறைவேற்றுவதற்கு கொடுக்கப்படுவதுதான் விசுவாசம். இந்த பூமியில் மிகப்பெரிய காரியங்களை சாதித்தவர்கள் எல்லாம், தேவனுடைய மனதின் மிகப்பெரிய படங்களை செயல்படுத்தினவர்கள் எல்லாம் விசுவாச வீரர்களாக தேவன் அழைத்த போது கீழ்ப்படிந்து தாங்கள் போகுமிடம் இன்னதென்று அறியாமல் காலடி எடுத்து வைத்தவர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் கண்டு சொல்லுவோம். ஆமென், ஆமென். ஒரு சில காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நான் பேசி கடந்து செல்ல விரும்புகிறேன். திரும்ப திரும்ப வாசிப்போம், அதே வசனத்தை வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம், பை ஃபைத் ஆபிரகாம், ஆமென், தான் சுதந்திரமாக பெற போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது. அழைப்பு, இதை பத்தி நான் பேச விரும்புகிறேன். எல்லோருக்கும் அழைப்பு கிடையாது, எல்லோருக்கும் அழைப்பு இருக்கிறது, ஆனால் அந்த அழைப்பு வேற வேற காரணத்தில் இருக்குது. அதை பத்தி, அழைப்பை பத்தி கொஞ்சம் நான் பேசுறேன். அடுத்து, கீழ்ப்படிந்து அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இப்போ நம்ம முதல்ல என்ன பேசுறோம்னா, கீழ்ப்படிந்து. ஆபிரகாம பைபிள் என்ன சொல்லுது? கீழ்ப்படிந்து. அப்போ கீழ்ப்படிதல்னா என்ன? சீரியல் குடிக்காமல் இருக்கிறது, இல்லை வந்து வேறு என்ன சொல்கிறது, வந்து சினிமா பார்க்காம இருக்க, தண்ணி அடிக்க, இப்படி பல விஷயங்களை சொல்கிறீங்களே, இதெல்லாம் நல்லது. ஆனால் இதெல்லாம் கீழ்ப்படிதல் லிஸ்ட்டில் கொண்டு வரவே முடியாது. ஏன்னா பைபிள் கீழ்ப்படிதல் எதிர்மறை சொல்லுது, தான் அழைக்கப்பட்ட போது விசுவாசத்தினாலே தங்களுக்கு முன்பாக ஒன்றும் தெரியாவிட்டாலும் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி கால்களை எடுத்து வைக்கிறவர்களை கீழ்ப்படிகிறவர்கள் என்று வேதம் அழைக்கிறது. So according to New Testament, what is obedience? Obedience means believing God. தேவனை நம்புகிறவன் கீழ்ப்படுகிறவன் என்று கணக்கில் எடுக்கப்படுகிறது, தேவனை நம்பாதவன் கீழ்ப்படியாதவன் என்று கணக்கில் எடுக்கப்படுகிறது. ஆகவே விசுவாசமே கீழ்ப்படிதல். எல்லாம் சொன்னாங்க, ஒரு ஆளுக்கு வந்து விசுவாசம் இல்லைன்னா அவன் கீழ்ப்படியில்ன்னு அர்த்தம். விசுவாசம் அவன் கீழ்ப்படியாதனே அப்படின்னா சர்ச்சுக்கு, அதாவது என்ன சொல்கிற வந்து வராம எந்த வேலையும் பார்க்காம கடவுளை என்ன சொல்கிற வந்து எல்லா பாவ காரியங்களும் செய்கிறது வந்து அது துன்மார்க்கத்தனம். துன்மார்க்கத்தனத்தையும் கீழ்ப்படியாமல் நீங்கள் குழப்பவே கூடாது. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? கீழ்ப்படியாமை என்பது என்னென்னா தேவன் சொல்லுகிறதை நம்பாமை, தேவன் சொல்லுகிறதை நம்பாமை. அப்போ தேவன் சொல்கிறத நம்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? கீழ்ப்படுகிறவர்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாக முடிய அதிகாரம் கொடுத்தார். இதை வந்து அங்கே எடுத்தோம், பிள்ளை என்னும்போது ஒரு அதிகாரம் வருது. அதிகாரம்னாலே அங்கே ஏதோ அனுபவிக்கிறதுக்கு இருக்கு, அதுதான் யூதனுடைய வித்தின் ஆசீர்வாதம். ஸோ பிஸ்னஸ் மேன் வீட்டில் இருக்க என்ன சொல்ல வரேன், பிள்ளைகளாக முடிய விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அவர்களாம் பிள்ளைகளாம். அப்போ நம்மெல்லாம் பிள்ளைகள் எப்படி ஆனோம்னு விசுவாசத்தினால. ஸோ விசுவாசிக்கிற நமக்குலாம் அப்போ என்ன பேர்? கீழ்ப்படிந்தவர்கள். இப்படி பிள்ளைகள்னா கீழ்ப்படியாதவர்கள்னு இருக்கவே முடியாது. பிள்ளைகள்னாலே நீங்கள் கீழ்ப்படிஞ்சு உள்ளே வந்திருக்கிறீங்க. இயேசு சிலுவையில் என்னை எல்லா பாவத்திற்கும் தேவையானதை செலுத்தி தீர்த்தார். என்ன சார் அந்த படம் பேர் என்னது? வாட்ஸ் தட்? வேதாளம்னு ஒரு படத்தை போட்டுக்கிறாங்க. அதில் வந்து ஒரு பெரிய ரவுடி என்ன செய்கிறாப்புல, திடீர்னு ஒரு 50 பொம்பளை பிள்ளைகளை வந்து கடத்திருப்பார், காப்பாற்றிடுறாப்புல யதார்த்தமாக. அவன் சைலன்சர் உடச்சிட்டு போய் சண்டே போட்டு அங்கே பார்த்தா ஏதோ ஒரு பண்ணி அதை 50-100 பிள்ளைகளை காப்பாற்றுறாரு. காப்பாற்றணும்னா எல்லா பிள்ளைகளோட அம்மா அப்பா வந்து அழுது, ஐயா நீங்கள் தான் காப்பாற்றினீங்க கொண்டீங்க. அதில் ஒருத்தர் சொல்லுவோம், அவர் வார்த்தை, நீங்கள் செஞ்ச இந்த நீதி, உன் வாழ்க்கையில் எவ்வளோ பாவம் செஞ்சுருந்தாலும், நீ செஞ்ச பாவம், நீ செஞ்சுக்கிட்டு இருக்க பாவம், நீ செய்ய போகிற பாவத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய நீதியை நீ செஞ்சிட்டையான்னா. என்ன அர்த்தம்னா, ஒரு நீதி அளவுக்கு அதிகமாகும் போது அது 3 காலங்களின் பாவங்களையும் விழுங்கக்கூடியதாக இருக்குது. கையெழுத்து. உலகத்தான் ஏற்றுக்கிறான், நீதியின் அளவு அதிகமாகும் போது அது எக்காலத்து பாவங்களையும் விழுங்கிருதுன்னு. ஆனால் கிறிஸ்தவன் தான் ஏற்றுக்க மாட்டேன்றான். சிலுவையை முன்னாடி முட்டி முட்டி கும்பிடுறவன் அந்த சிலுவையின் ரத்தத்தின் மகிமையை ஏற்றுக்க மாட்டேன்றான். அந்த ரத்தத்துக்கு பவர் குறைச்சுன்றான். நான் சொல்கிறேன், அந்த ரத்தத்திற்கு 3 காலங்களுக்கான வல்லமை இருக்கிறதுன்றான் சொல்கிறேன். இதை நம்புகிறோம்ல, அதனால் நமக்கு பேர் கீழ்ப்படிதலின் பிள்ளை. அப்போ கீழ்ப்படிதலின் பிள்ளைனா யாருன்னா, விசுவாசிக்கிறவர்களே கீழ்ப்படிந்தவர்கள். அப்போ ஆபிரகாம் கீழ்ப்படிந்து விசுவாசத்தினாலே
ஆபிரகாம் தான் போகும் இடமென்று அழைக்கப்பட்ட போது, தான் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து போகும் இடம் என்னது அறியாமல் புறப்பட்டு போனான். ஆபிரகாம் புறப்பட்டு போனான், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் புறப்பட்டு போனான், ஆபிரகாம் விசுவாசித்தான், ஆகையால் ஆபிரகாமுக்கு பேர் கீழ்ப்படிந்தான். ஏன் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான் என்று பெயர் சொல் என்று அழைக்கப்படுகிறான்? பதில் சொல்லுங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான், சொல்லுங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவன் சொன்னதினாலே போகுமிடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான், ஆகையால் அவன் கீழ்ப்படிந்தவன் என்று அழைக்கப்பட்டான். கை தட்டுங்க எல்லாரும். என்ன பாருங்க, கீழ்ப்படிதல் வேறு, சொல்லுங்க, பரிசுத்தம் வேறு. கீழ்ப்படிதல் வேறு, பரிசுத்தம் வேறு. கீழ்ப்படிவது என்பது வேறு, பரிசுத்தம் என்பது வேறு. கீழ்ப்படியாதவர்களைத்தான் தேவன் தண்டிக்க வருகிறார். பரிசுத்தம் என்பது அலங்காரம், கீழ்ப்படிதல் என்பது தேவனோடு இருக்கிற இணைப்பு, பரிசுத்த அலங்காரம். அந்த பரிசுத்தம் கூட, இட் இஸ் நாட் அ டெக்கரேஷன் டு அட்ராக்ட் காடு, இட் இஸ் அ டெக்கரேஷன் டு அட்ராக்ட் அதர்ஸ். பரிசுத்த அலங்காரம் என்பது தேவனை அட்ராக்ட் பண்ணுற அலங்காரம் இல்லை. பரிசுத்த அலங்காரம் என்பது, நீங்கள் பாருங்களேன், இப்போ பேண்ட் ஷர்ட்டை போட்டோம்னு வச்சுக்காங்களேன், நல்லா பேசுகிறாரு அப்படின்னு வாங்கி, ஆனால் வெள்ளை வெட்டியை போட்டு அப்படின்னு வந்து நின்னோம்னா, அவன் ஐயா வந்துட்டார்ண்டா பார்த்தீங்களா, அப்போ அது வந்து அவன் அலங்காரம், அந்த அலங்காரம் வந்து அவனை தான் இழுக்குது. ஸோ பரிசுத்தம் என்பது தேவனுக்கு வந்து அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் தான் பரிசுத்தவான். இந்த வெளியரங்கமான விஷயங்கள் எல்லாம் வெளியே இருக்கிறவர்களே மனிதன் முகத்தை பார்க்கிறக்க சொல்லப்படுகிற விஷயம். அவர் பரிசுத்தம் என்பது தேவை இல்லையா? பரிசுத்தம் என்பது தேவை, ஆனால் அதை கொண்டு போய் வேறு இடத்துல வைக்காதன்றேன். குக்கியை செல்ஃபோனை வாங்கிட்டு அது பேப்பர் பறக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஃபோனுன்னு சொன்னீங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனுடைய பர்பஸ்ஸு வேறு, கீழ்ப்படிதல் என்பது வேறு. அனைவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வக்காபுலரியும் ஒரே மீனிங்லையும் பேசுவாங்க. துன்மா இருக்கேன் வந்து சன்மா இருக்கேன், நீதிமான் மூணு நீதிமான் தான் தெரியும், சன்மார்க்கன்னு யாரும் தெரியாது. துன்மார்க்கன் சன்மார்க்கன் ஒரே கேடாக தெரியாது. துன்மார்க்கு சன்மார்க்கு என்ன வித்தியாசம்? சன்மார்க்கு நீதிமானுக்கு என்ன வித்தியாசம்? அறிவு என்ன, ஞானம் என்ன, புத்தி என்ன, கீழ்ப்படுதல் என்ன, பரிசுத்தம் என்ன, இது எல்லாத்துக்கும் வேறு வேறு மீனிங் இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பேசுவோம். ஒருத்தர் தப்பு பண்ணுறது தான், நீ கீழ்ப்படியாமல் வந்திருக்கிறாய், நான் நீ பரிசுத்தம் இல்லாமல் வந்திருக்க, ஐயா பரிசுத்தம்லாம் வந்திருக்க, கீழ்ப்படியாமல் வந்திருக்கிறாரா? தெளிவாக பேசணும். அவர் இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டதனால் கீழ்ப்படிந்த பிள்ளையாக கருதப்படுகிறார். அவர் தவறு செய்ததனால் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறார். அப்படி பேசு, கீழ்ப்படியாமல் இருக்கான்னு சொல்லாதே. கீழ்ப்படிதல் என்பது விசுவாசத்தோடு தொடர்புடையது, பரிசுத்தம் என்பது வேறு விதத்தோடு தொடர்புடையது. இப்போ இங்கே ஆபிரகாம் பரிசுத்தமான தானா, கீழ்ப்படிஞ்சானான்னு கேட்டால் ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சான். கையத்தட்டு ஆமே. கீழ்ப்படிதல் வந்து விசுவாசத்தோடு தொடர்புடையது. ஒருத்தர் எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தாலும் கீழ்ப்படியாமல் இருந்தாலும் என்ன செய்வீங்க? ஒரு பையன் நல்லா படிக்கிறான் சார், ஆனால் வாத்தியார் சொன்ன எதுவுமே கீழ்ப்படிய மாட்டேன்றான். அவனை வாத்தியார் என்ன செய்வ, தலைமையில் வச்சு கொஞ்சம் வரா, நீ எவ்வளோ ஒழுத்த உள்ளவனா இரு, கீழ்ப்படிடான் போதா, வெளியே போட நீ அப்படின்ற டாக் ஒரு வாத்தியார். இன்னொரு பையன் படிப்பை ஏறலை ஆனால் கீழ்ப்படிறான், ஆனால் வாத்தியார் அவனை என்ன செய்யும், பிடிக்கும், இவனை எப்படியாச்சும் மேலே கொண்டு வந்துடலாம் கையை தட்டு அப்படின்னு ஒரு. அதெல்லாம் சொல்கிறேன், கீழ்ப்படிதல் இல்லாமல் நீங்கள் பரிசுத்தமாக இருப்பதை விட பரிசுத்தம் இல்லாமல் கீழ்ப்படிதல் உள்ளாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பரிசுத்தை தருவதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். என்னை கீழ்ப்படிஞ்சிட்டீங்களே, அப்போ எதை வேணாலும் அவர் உங்களுக்கு செஞ்சுருவார். அப்போ கீழ்ப்படிதல் என்பதை பைபிள் வந்து விசுவாசிப்பதையே கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒன்றை சொல்லும்போது அதை நம்புவதற்கு நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் நீங்கள் கீழ்ப்படியாதவர்கள் என்று அதுவும் சொல்லுகிறது. பாவ் என்ன சொல்லுங்க, தேவனின் வாழ்க்கையிலே ஒன்றை செய்ய சொல்லும்போது அதை செய்யாமல் நான் யோசிப்பேன் என்றால் அங்கே நான் கீழ்ப்படியாத பிள்ளையாக இருக்கிறேன். தேவன் ஒன்றை சொல்லும்போது அதை சற்றும் யோசிக்காமல் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் தாமதமின்றி அதற்கு நான் கீழ்ப்படியும் போது, அதை நான் விசுவாசிக்கும் போது நான் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை என்று அழைக்க, இந்த கீழ்ப்படிதல் எல்லா இடத்துலயும் வருது. ஃபெய்த் எங்க இருக்கும், அங்க கீழ்ப்படிதல் இருக்கும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் உடனே விசுவாசிக்கிறவன் கீழ்ப்படிஞ்சிடான், விசுவாசிக்காதவன் அப்படி நின்னுக்கிறான். கீழ்ப்படியாதவர்கள் யார்? விசுவாசிக்காதவர்கள் கீழ்ப்படியாதவர்கள். விசுவாசிக்காதவர்கள் யார்? கீழ்ப்படியாதவர்கள் விசுவாசிக்காதவர்கள். அப்ப கீழ்ப்படிதல் என்னன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. விசுவாசத்தில் வருகிற விளைவே கீழ்ப்படிதல். அடுத்தது வாசிப்போம், திரும்ப ஒருத்தர் வாசிப்போம். ஆ,
வேற மேட்டர் பேசும். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென். Faith is not just connected with the matter of survival, but it is connected to fulfill the huge desires of God. இன்றைக்கு அதை உங்கள்ட்ட பேச விரும்புகிறேன். விசுவாசம் என்பது எப்போதுமே வாழ்க்கையில் நம்ம ஏதோ சாகிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கும் தேவன் கொடுத்த துண்டுச்சீட்டு அல்ல. தேவனுடைய கனவுகளை இந்த பூமியில் தனி மனிதனாய் நின்று, அது எவ்வளவு ஆயிரம் கோடிகள் பெருமானமாக இருந்தாலும், தனி மனிதனாய் நின்று அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்தப்படுவதே விசுவாசம். கையை தட்டுங்க. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் என்று சொன்னார், ஆபிரகாமோட வெரி ஃபர்ஸ்ட் step out of his family, it made God's heart excited. அதாவது கர்த்தர் சொன்ன உடனே தான் போகும்படி எதுனே தெரியல, திசை மட்டும்தான் தெரியுது. அவன் ஓகே போறேன்னு சொல்லி பேக் பண்ணிட்டு அந்த முதல் ஸ்டெப்பு அந்த வீட்டிலேருந்து வெளியில் எடுத்து வச்சான் பாருங்களேன், அப்போ பருவம் எழுந்திருச்சு. ஆமே. என்றைக்குமே தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி கீழ்ப்படிந்து அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் விளைவாக கீழ்ப்படிந்து உங்கள் முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போது தேவனுடைய இருதயத்தை நீங்கள் வைப்ரேட் பண்ணுகிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். அப்பேற்பட்டவர்கள் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கிறார்கள். வாய்ப்புகள் எல்லோருக்கும் வருகிறது, ஆனால் சிலர் மாத்திரமே அதை விசுவாசத்தினாலே செயல்படுத்தி இந்த பூமியிலே சரித்திரத்தை படைக்கிறார்கள். ஆமேன், 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 ஆமேன். இந்த உலகத்தில் சரித்திரம் படைத்தவர்கள் எல்லோருமே விசுவாசத்தினாலே காலடி எடுத்து வைத்தவர்கள். ஆமேன், 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 ஆமேன். இந்த பூமியில் ரெண்டு குரூப் இருக்கிறாங்க சார். ஒருத்தன் வாழ்றதுக்குன்னு இருக்கிறவன், இன்னொருத்தரையும் சாதிக்கிறதுக்குன்னு இருக்கிறவன். தேவன் எல்லாரையும் சாதிக்கணுன்ற இடத்துக்கு அழைக்கிறதே இல்லை, ஆனால் சிலரை மட்டும் சாதிப்பதற்காக அழைக்கிறார். சிலரை மட்டும் தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற மனுஷனாய் அவர் அழைக்கிறார். அப்பேற்பட்டவர்கள் அழைக்கப்படும் போது அவர்கள் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருந்தாலும் தேவனை நம்பி தங்கள் கால்களை எடுத்து வைக்கிறார்கள். தேவன் அவர்களை அழைக்கும் போது தன்னுடைய திட்டங்களை முழுமையாக அவர்களுக்கு விளக்கி காட்டுவது இல்லை. காரணம், தன்னுடைய தலைவர்கள் திட்டங்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் திட்டத்தை தருகிறவர் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறபடியினாலே முழுமையாக திட்டங்களை விவரித்து காண்பித்து ஆபிரகாம் அழைக்கவில்லை. நான் உனக்கு காண்பிக்கும், நான் இப்ப காண்பிக்கும் இல்ல, நான் உனக்கு இனிமே ஐ எம் கோயிங் டு ஷோ இட், நான் காண்பிக்க போகிற அந்த தேசத்துக்கு புறப்பட்டு வா என்று சொன்னபோது எந்த தேசத்துக்கு போகிறோம் என்று அறியாமல். ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் என்றால் பல நேரங்களிலே ஒன்றை செய்யும் போது அதற்கான முழுமையான படமே இருக்காது. எல்லாம் நல்லா தெரியுது சார், அதுக்கு பேர் விசுவாசமே கிடையாது. நீ நேராக போ, லெஃப்டில் போ, ரைட்டில் போ, அங்கனக்குள்ளேருந்து இப்படி போ, அப்படி போ அப்படின்னாலே இவ்வளோ படத்தை நீ வாங்கிட்டீல, இனி எதுக்கு நீ விசுவாசிக்கணும், படத்தை பார்த்துட்டே போயிரு. ஆனால் நீ நேராக போ. இது அப்புறம் சொல்கிறேன்னா, இப்போ நான் நேராக போகிற வரைக்கும் அவரை நம்பியே தான் போக வேண்டியது இருக்குது. ஏன்னா அதுக்கு அங்கிட்டு அவர் என்கிட்ட பேசினா தான் நான் போக முடியும். அப்போ இப்போ நான் எப்படி போகிறேன், விசுவாசத்தில் போகிறேன். சிலர் இருக்காங்க, என்ன பண்ணுவீங்க, எப்படி செய்வீங்க, என்ன மாதிரி நடக்கும், என்ன மாதிரி சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள். அப்படி பேசாமல் ஏதாச்சும் ஒரு ஐடி கம்பெனிக்கு போயிட வேண்டியதான். ஆனால் தேவன்ட்ட வரும்போது தெளிவாக காட்டுங்க அப்படின்லாம் பேச முடியாது. ஏன்னா தேவன் எப்போவுமே படத்து மேலே நம்பிக்கை வைக்கணும்னு நினைக்க மாட்டார், டைரக்டர் மேலே தான் நம்பிக்கை வைக்கணும்னு நினைப்பார். அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, டைரக்டரோட கைவிட மாட்டார் நம்பினா படம் உனக்கு எதுக்கு, கையை தட்டு படம் வேணும் நீ கேட்கும் போதே சைடில் இடுப்பில் வர நீ குத்துறியில என்ன குத்துற, ஒருவேளை நீங்கள் போயிட்டீங்கன்னா கூட இதை வச்சு போயிருவேன் சார். ஒருவேளை நான் கேட்டேன், ஆண்டவர் இன்றைக்கி இதை முடிச்சிடுறேன், அப்போ இந்த நாளைக்கு இது அந்த மேட்ரு வந்து அப்படின்னு இல்லை, நாளைக்கு பேசிக்கலாம் கிளம்பிட்டார். என்ன ஆண்டவரே நீ ஜபத்தில் நாளைக்கு மேட்ரு, நாளைக்கு நான் உசுரோட தான் இருப்பேன், போ, நாளைக்கு நான் ஊருக்கு அப்போ போகிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன், நாளைக்கு நீ வா, நீ உசுரோட இருப்ப, நானும் உசுரோட இருப்பேன், அதனால் நாளைக்கு உட்காந்து பேசுவோம். ஒரு மாதத்துக்கு தேவையானதை பேசுவதற்கு நான் எங்கள் ஊருக்கு போகல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆகவே 24 மணி நேரத்துக்கு கடவுள் உங்களுக்கு என்ன செய்யணும் பேசினாலே போதும், நாளைக்கு என்னென்னு பேச நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு அவிசுவாசம்னு அர்த்தம். நாளைக்கு மட்டும் நாளைக்கு பேசுவார், கும்முன்னு போய் தூக்கத்தை போடுவோம், நாளைக்கு இருப்பார்ல, இருப்பார், நாளைக்கு இருப்பார்ன்ற விசுவாசம் இருந்தால் எந்த திட்டம் எனக்கு தேவையில்லை. நான் ஆபிரகாம் அறியாமல் புறப்பட்டு போனான். உங்களுக்கு முன்பாக இருட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைக்காங்க, நீ விசுவாசத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லா நேரங்களும் தெளிவாக எல்லாம் இருக்காது.
விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. கையத்தட்டு ஆமென். எங்களுடைய வெளிச்சம் திட்டங்கள் அல்ல, எங்களுடைய வெளிச்சம் தேவன். தேவன் இதுவரை நடத்தின தேவன், இதுவரை பேசின தேவன், இதுவரை கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்த தேவன், அவர் தான் எங்க வெளிச்சம். ஆகவே ஆபிரகாம் அழைத்த போய் எந்த அளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவன் போகும்படும் எதுவுமே தெரியாம புறப்பட்டு போயிருப்பான். அநேகர் கர்த்தர் ஆவியன் சொல்கிறார், many used to miss the privilege of fulfilling God's huge desires. அநேகர் இவ்விதமான வாய்ப்புகள் கிடைக்கும் போது தேவன் அநேகரை அழைக்கிறாராம், வாடா உன்னை கொண்டு பெரிய காரியத்தை சாதிக்கிறேன், நீ காலடி எடுத்து வைடான்னு போது அந்த கால் எடுத்து வைக்கிறதுக்கு யோசிச்சு நிறைய பேர் கடவுளுடைய மிகப்பெரிய ஆசைகளை இந்த பூமியில செய்து முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர் இழந்து போகிறார்கள். எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குது, அது என்ன பாக்கியம்னா தேவன் இப்படிலாம் நல்லா இருக்கு மேடம் அப்படின்னு நினைக்கும் போது அதை செய்யறதுக்கு என்ன கூப்பிடுவார் 14 வயசுல வாடா அப்படின்னு வாடான்னு அப்படி யோசிச்சேன்னா ஒரு பெரிய ஒரு பிரிவிலேஜை நான் மிஸ் பண்றேன். இந்த உலகத்தில் அநேகர் சராசரி மனிதர்களை மாறி மறித்து விடுகிறார்கள். ரெண்டு லைஃப் ஸ்டாண்டர்ட் இருக்கு, ஒன்று வாழ பிறந்தவர்கள், இன்னொன்று சாதிக்க பிறந்தவர்கள். இந்த சாதிக்க பிறந்தவர்கள் இடத்துல இருந்து நீங்க மிஸ் ஆகும் போது வாழ பிறந்தவர்களாக வாழ்ந்து மறித்து விடுகிறீர்கள். அப்போ உங்களுக்கு வீட்டு அட்ரஸ் இருக்கும், ஆனா பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்காது. நான் சொல்ற புரியுதா? எவர்களெல்லாம் தேவனுடைய சித்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அட்ரஸ் இருக்கும். ஆணையருக்கு போனீங்கன்னா அங்கே ஜஸ்டின் ஒருத்தர் இருப்பான், அவன் இப்போ நான் என்ன செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கணும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின் போது பரலோகம் எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்கு. இதே ஆணையருக்குள்ள சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிற ஒரு குரூப் போயிருக்காங்க, அவனை ஏசு நான் கும்பிடுவான், ஆண்டவரே சாப்பிட கொடுங்க நல்லாயிருக்கும், ஏசு நாமத்தில் கார் கிடைக்கும், ஏசு நாமத்தில் வீடு கிடைக்கும், இல்லைங்க அப்படி போயிட்டு அவனுக்கு வந்து பூமியில் அட்ரஸ் இருக்குது, பரலோகத்தில் அவனுக்கு அட்ரஸ் இல்லை. ஆனால் இந்த பூமியிலே தேவனுடைய மிகப்பெரிய ஆசைகளை நிறைவேற்றும்படிக்கு உங்களை தேவன் அழைத்திருப்பார் என்றால் இந்த வாரம் செய்து உங்களுக்கானது. அநேக தலைவர்கள் இந்த வாரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சராசரி மனிதர்களுக்குமான அழைப்பும் இருக்கிறது, அது சின்ன சின்ன அழைப்பு நான் பேசுறேன் உங்களுக்கு. அந்த அழைப்பில் கூட காலெடுத்து வைக்காதவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ரஸ் என்ன செஞ்சிடறான், இழந்துடுறான். பவுல் சொல்றான், பவுல் பேர சொல்லி ஒருத்தன் பிசாசு துரத்தும் போது பிசாசு சொல்லுது, பவுலை நாங்கள் அறிவோம், ஏன்னா அவர் அட்ரஸ் எங்களுக்கு தெரியும், இஸ் டூயிங் சம்திங், அதனால் அங்கே வந்து அவர் நாங்கள் அடிக்கடி பேசுவோம், ஹி ஹேஸ் அன் அட்ரஸ். ஆனால் நீ யார் இப்போ உனக்கு அட்ரஸ் இல்லையே பண்ண. அப்போ எப்போ நீங்கள் விசுவாசத்தில் தேவன் சொன்னதை நம்பி கால் எடுத்து வச்சுட்டீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு முகவரி கொடுக்கப்படுகிறது, உங்களுக்கு முகவரி கொடுக்கப்படுகிறது, உங்களுக்கு நம்பர் கொடுக்கப்படுகிறது பரலோகத்தில், உங்களுக்கு வந்து வரிசை என்ன நம்பர் என்ரோல்டு நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த பூமியில் எந்த அட்ரஸுமே இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் வந்து கடவுளால் அட்ரஸ் பண்ணப்பட்டவங்க. டெரி மேய்ஸ் ஒரு தடவை கடவுள் எல்லாத்தையும் விற்று நான் சொல்கிற ஊருக்கு போகணும்னு சொன்னப்போ, அந்த காலத்தில் யூடியூப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, இமெயில் கிடையாது, டெலஃபோன் கூட டெலஃபோன் இருந்துச்சு அவ்வளோதான், அது வந்து இந்த மாதிரி இந்த டெலஃபோன் லேண்ட்லைன். அப்போ அவரை ஒரு இடத்துக்கு போ, ஊழியத்தை இங்கே வைண்ட் பண்ணி அந்த ஊருக்கு போ அப்படின்னு சொன்னப்போ தான் போக முடியும் என்னதுன்னு அறியாமல் போகிறாரு. அப்போ அந்த பஸ்ஸில் போகும்போது அது ஒரு கிராமத்து பஸ்ஸு, கோழி ஆடுகள்லாம் ஏற்றிருக்காங்க உள்ள, இவர் வந்து ஒரு வெஸ்டர்னைஸ்டு ஏரியாவிலேருந்து போகிறாரு. என்ன ஆண்டவர் இப்படி கச்சம் மிஷன் இருக்குது, நான் எங்கே போகிறேன், என்ன யாருக்கு தெரியும், என் அட்ரஸ் எவனுக்கும் தெரியாது, எப்படி எனக்கு அட்ரஸ் இருந்தால் தானே மணி அட்ரஸ் அனுப்புவேன், நாளைக்கு சாப்பாடு என்ன செய்வோம் ஆண்டவர் அப்படின்னு பேசிக்கிட்டே போகிறாராம். மனசு ரொம்ப உடஞ்சி போக்குறான், இல்லை கோழி கத்துறது இந்த சவுண்டு வேறு சேர்ந்து வேறு இன்னும் டிப்ரெஸ் பண்ணுது, இப்படியே உட்காந்து ஆண்டவரே என் முகவர் யாருக்குமே தெரியாதே, எனக்கு உதவி வர வந்து எப்படி வரும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டப்ப கர்த்தர் சொன்னாராம், யாருக்குமே உன் அட்ரஸ் தெரியாது ஆனால் எனக்கும் அட்ரஸ் தெரியும்னாராம். அதை கேட்ட உடனே உட்காந்து இந்த டெரிமினிஸ் அந்த பஸ்ஸுகள் இருக்கும் தெரியாம எந்திரிச்சு அல்லையா அப்போ சொன்னான். அடுத்த தொடர்ந்து எலியா கேரித்தாற்றங்களில் ஒளிந்திருந்த போது எலியாவுக்கு உதவி செய்வதற்கு ஒருவனுக்கு எலியாவுக்கு அட்ரஸ் தெரியாது, எலியாவோட அட்ரஸ் தெரியாது, ஏன்னா எலியா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான், ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க அட்ரஸ் வெளியில் பேப்பர்லையா கொடுக்க முடியும், உங்களுக்கு காணிக்கையில் அனுப்ப வேண்டிய முகவரினா ஆகாப் நேராக வந்து கழுத்து எடுத்துட்டு போயிடுவான். அப்போ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ கர்த்தர் சொன்னா எலியாவின் முகவரி சமாரியாவில் இஸ்ரேல் எவனுக்குமே தெரியாது, ஆனா எலியாவின் முகவரி எனக்கு தெரிந்ததால் காகங்களை அனுப்பினேன். கையை தட்டு கசமசமா உட்கார்ந்திருக்கான். ஆமே என்னுடைய முகவரி தேவனுக்கு தெரியும் என்றால் தேவன் எனக்காய் காகங்களை அனுப்புவார்.
ஊரே பஞ்சத்தில் இருக்கு, ஒருத்தன் மட்டும் கறி சோர்ஸ் இருக்கான், அதான் விசுவாச வீரன். எல்லாம் சொல்லுங்க, பூமி எங்கும் காரில் மூடும், ஆனால் உன்மேல் கத்தர் உதிப்பார், கத்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆமென். கத்தர் உன்மேல உதிப்பார். If I have faith, I am a man of difference. I am led in a unique way. இந்த உலகத்தை எது நடக்குது நடக்காது, ஊரே சாப்பாடு வழி இல்லாமல் இருப்பேன், நான் மட்டும் வெஜிடேரியன் இல்லை, நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருப்பேன், கையில் தட்டு வருது. இது என்னதுன்னா விசுவாசம் உனக்கு சோறு போடும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, விசுவாசம் உனக்கு சோறு போடும். குழம்பு யார் ஊத்துறன்னு கேட்காங்க. ஆமாம், கீழ்ப்படிதல் உனக்கு குழம்பு ஊத்துன்னு சொல்லுங்க, முடிஞ்சிருச்சு மேட்டர். ஆமாம். ஸோ நிறைய பேர் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு ஆனால் கீழ்ப்படிய மாட்டாங்க. விசுவாசிச்சினா கீழ்ப்படிதல் வந்துடும். விசுவாசம் பைக்கில் கையை விடுது. எல்லாம் சொல்லுங்க, கீழ்ப்படிதல் 2000 நோட்டை வெளியே எடுக்குது, கையை தட்டியா இல்லை ரிவர்ஸில் வருவோம். கீழ்ப்படிதல் பைக்கில் கையை விடுது. எல்லாம் சொல்லுங்க, வராது இல்லை சவுண்டு, தொண்டையில் நங்கு நங்குன்னு குத்துனா வரும். சொல்லுங்க, கீழ்ப்படிதல் பைக்கில் கையை விடுது, விசுவாசம் தான் 2000 நோட்டை தேடுது கை தட்டு போகிறது அவருக்கு. ஆமே. தேவன் என்ன ஒன்று செய்யும் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நான் வரவு சொல்ல பார்க்காம செஞ்சிருவேன். தேவன் ஒன்று செய்ய வேணாம்னு சொன்னால் வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ வருமானம் இருந்தாலும் நானும் சொல்லிடுவேன். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, யோசிங்க, 150 பேர் உட்காந்து நாங்கள் காணிக்க போட்டப்போ 2,00,000 ரூபா வெளியெடுக்கிறோம். 400 பேர் 500 பேர் இருக்கிற இடத்துல காணிக்க என்ன செய்கிறாங்க? சரி, உலக பிரசித்தி பெற்ற நாடுகளில் இருக்கிறத விட சாதாரண நாடுகள்லேருந்து இது எல்லாமே எங்கே இருக்கிறோம், எவ்வளோ பெரிய நாடு, எவ்வளோ பெரிய இடத்துல வேலை பார்க்குறோம், அல்ல எவ்வளோ பெரிய மக்கள் மத்தியில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. தேவன் சொன்னபோது சொன்னதை நம்பிக்கையோடு காலடி எடுத்து வைக்கிறோமா என்பது. தேவன் உங்களை அழைச்சார்னு வச்சுக்கோங்களேன், நம்பிய காலடி எடுத்து வச்சிடணும். கணக்கு வரவு செலவு என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. இங்கே கணக்கு பார்க்கறதுக்கு என்ன அழைக்கல தேவன், நம்புறதுக்கு மட்டும் அழைச்சிருக்கிறார். சில நேரம் கர்த்தர் பெரிய காரியம் செய்யும்போது ஏன் நாம் நம்முடைய முகவரி இழந்து போகிறோம்? இப்போ தேவன் சொன்னதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு வச்சு, செய்ய ஆரம்பிச்சிட்டே முடிஞ்சிடாது. முடிச்சிட்டேன்னா நாளைக்கு எனக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது, பூமியில் ஒரு அட்ரஸ் இருக்குது, பரலோகத்தில் அட்ரஸ் இருக்குது. சொல்லுவாங்க அவராக சார்ந்தால் அங்கே ஒரு பெரிய ஒரு இது இருக்குல்ல, அப்படி கனெக்ட் ஆகும். அந்த முகவரி எப்படி வந்துச்சுன்னா, தேவன் சொன்னப்போ நம்பணும். என் பையை பார்த்துட்டு நான் கணக்கே போடக்கூடாது, அவர் பையை பார்த்துட்டு தான் பிளானே போடணும். பையை தட்டு ஓகே சொன்ன மாதிரி உங்கள் கையில் இருக்கிற பணத்தை வைத்து நீங்கள் செயல்படாதீர்கள், தேவனுடைய பையில் இருக்கிற பணத்தை பார்த்து செயல்படுங்கள். அழைக்கப்பட்ட போது நீங்கள் கீழ்ப்பணிந்து கால் எடுத்து வைப்பீர்கள் என்றால், ஆபிரகாம் என்பவர் இந்த உலகத்தில் பெரிய ஜாதி ஆக்கும் என்று கர்த்தர் சொன்னார். தேவனுடைய மிகப்பெரிய தரிசனம், ஆபிரகாம் மூலமாக ஒரு பெரிய ஜாதி ஆக்கணும், அவனை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்கணும், இவன் மூலமாக யூதர்கள் ஒரு பெரிய சந்ததி வரப்போது அந்த சந்ததிக்கெல்லாம் அவருடைய குரோமோசோமில் உலகத்திலே மிகப்பெரிய இன்டலெக்சுவலாக மிகப்பெரிய பணக்காரங்க மிகப்பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் இவனுக்குள்ள மிகப்பெரிய ராஜாக்கள் உன்னிடத்தில் உருவாவார்கள். ராஜாக்கள் என்ற உடனே இஸ்ரேல் தேசத்தை அழுகிற ராஜாக்கள் அல்ல, அந்த மில்லினியர்ஸ் வீட்டில் பேசுகிறேன். இஸ்ரேல் தேசத்தில் வந்து ராஜாக்களை திட்டமிடப்படவில்லை. அப்போ ராஜாக்கள் எங்கே உருவாருனா, உலகத்தை ஆளுவதற்கு ராஜாக்கள் இஸ்ரேலேருந்து புறப்படுறாங்க. முன்னிலத்திலிருந்து ராஜாக்கள் எதுக்கு தோணுவாங்கன்னா, இஸ்ரேல் ஆள்றதுக்கு இல்லை, அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் ஆள்வதற்கு ஆபிரகாம் யுத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவாரலாம். அதுக்கப்புறம் அவன் சந்ததி கிறிஸ்து, அந்த கிறிஸ்துவின் மூலமாக நாம் எல்லோரும் உலகத்தை ஆளுகிற எப்பேற்பட்ட திட்டத்துக்கு அவனை கூப்பிட்டப்ப எங்கே போகிறோம்னு தெரியாமல் கால் எடுத்து வச்சான் பாருங்க. அவன் வைத்த போது தேவனுடைய மனம் துள்ள ஆரம்பித்தது. என்னுடைய மிகப்பெரிய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு இடத்துக்கு ஆபிரகாம் ஓ அங்கே தேவன் சந்தோஷப்படுகிறார். அப்படி வரனால தான் சிலர் தைரியமாக வராங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் எழுதி ஒரு 50 கையெழுத்து 60 கையெழுத்துன்னு போடும்போது அதை எடுத்து, ஆமாம் அந்த சின்ன பிள்ளை அசிங்கம் பண்ணிடுச்சு, தொடச்சிட்டு ஓரமாக போடு அப்படின்றார். என்ன சார் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் ஒன்றுமே நீங்கள் கண்டுக்கவே இல்லை, அதை கொண்டு போய் வந்து அழுக்க தொடச்சி போடுற மாதிரி போட்டிங்கன்னா, தம்பி உனக்கு தெரியாது பிகன் தேஸ்கின் என்ன நினச்சி தெரியாது. அவனை நான் அழைத்த போது அவன் எதிர்காலத்திலே ஒரு வெளிச்சம் இல்லாதமல் என் வார்த்தையை மட்டும் நம்பி அவன் காலடி எடுத்து மிகப்பெரிய தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு தேவன் அநேகரை அழைக்கிறார். அப்படி அழைக்கும் போது அநேகர் அந்த அழைப்பை தவறவிட்டு ஒரு சராசரி வாழ்க்கையில் வாழ்க்கையை முடிக்கிறார்கள். அவர்கள் முகவரி இல்லாமல் செத்துறாங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு அது அழைப்பு வந்தப்ப துணிஞ்சிட்டான்,
விசுவாசம் என்பது தேவனுடைய மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுவது. இந்த அழைப்பு ஆபிரகாமுக்கு வரல, தெரிஞ்சுக்காங்க. அழைப்பு வந்தவர்கள் எல்லோரும் அந்த அழைப்பை நிறைவேற்றவில்லை. கானானுக்கு ஆபிரகாம் அழைத்த ஆபிரகாம தேவன் அழைக்கல, தேவன் அழைச்சது ஆபிரகாமோட அப்பாவை. ஆனால் உங்க அப்பா அந்த அழைப்பை நிறைவேற்றல. வாசிப்போம் ஆதியாம் 12:1 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி. ஆனால் 11:2 வாசிப்போம். தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமை, அதுக்கு முந்தின வசனம், சாராய்க்கு பிள்ளை இல்லை மலடியாயிருந்தால், ஓகே, தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக்கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். பாத்தீங்களா, கானானுக்கு போறதுக்கு புறப்பட்டது யாரு? ஆபிரகாம் இல்ல, அவங்க அப்பா தேராகு. முதலாவது இந்த தரிசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இந்த அழைப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது? தேராகுக்கு கொடுக்கப்பட்டது. தேராக என்பவன் யாருன்னா, அவன் மிகப்பெரிய ஒரு பெரிய செல்வந்தன், ராஜாவுடைய அடுத்த லெவல்ல வந்து அவருடைய முக்கியமான தளபதிகளில் ஒருத்தன். ஆபிரகாம் பிறந்த போது ராஜா மட்டும்தான் வரல, டோட்டல் அரண்மனையே வீட்டில் இருந்துச்சு. ஹிஸ்டரி சொல்லுது, வந்து யாசேர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, அவன் மிகப்பெரிய பணக்காரன். அவனை தேவன் கானானு கூப்பிட்டாரு. ஆனா அந்த தேராக என்ன செஞ்சிட்டான், கானானுக்கு கிளம்பினவன் எங்க இருந்துட்டான்? அவிசுவாசம் இருக்க வைக்கிறது, எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் நடக்க வைக்கிறது. கையை அவிசுவாசம் செட்டில் ஆயிரும், ஆனா விசுவாசம் செட்டில் ஆகாது. தேராக மிஸ் பண்ணிட்டான். அவன் என்ன செஞ்சிட்டான், ஆரானிலே தங்கிட்டான். ஆனால் கானானுக்கு தான் கிளம்புனான். உண்மைக்கே யார் கானானுக்கு போயிருக்கணும்? தேராகு போயிருக்கணும். ஜாதிகளின் தகப்பன் யார் பேர் வந்திருக்கணும்? தேராகு. தேவன் எப்படி சொல்லியிருக்கணும், நான் தேராகின் தேவனும் ஆபிரகாம் அப்படி வந்திருக்கணும். ஆனால் தேவன் எப்படி தொடங்கிட்டாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் கையெழுத்தே. ஓ, தேராகு தன்னுடைய அட்ரஸ் இழந்துட்டான். இல்லாட்டி தேவன் யார் தேவன் என்று அழைக்கப்பட்டிருப்பார்? தேராக என்று அழைக்கப்பட்டிருப்பார். இங்கே வசனம் ஃபுல்லாக எப்படி வந்திருக்கும், தேராகின் மூலமாய் புறஜாதிகளுக்குள்ளே நமக்கு தேராகின் ஆசீர்வாதம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் புறஜாதிகளாய் நமக்கு வந்தது. தேராகு விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் எல்லாம் தேராகின் வம்சத்தார் என்று அழைக்கப்படுவார். வசனம் ஃபுல்லாக இப்படி மாறி இருக்கும். ஆனால் தேராகு ஒரு டேர ஆகு ஆயிட்டான், டேராகு ஆயிட்டான். அதனால் விசுவாசத்தினாலே தான் அழைக்கப்பட்ட போது, ஒரு மனிதன் அழைக்கப்படும் போது அங்கே விசுவாசம் தேவையாயிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் தான் அந்த அழைப்பை சரியாக பயன்படுத்துகிறார்கள். கரங்களை தட்டி கத்தர்கிறேன் சொல்லுவோம். தேவன் உங்களை அழைக்கும் போது அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு ஒரு விசுவாசம் தேவைப்படுகிறது. அது என்னவென்றால், தேவன் என் வாழ்க்கையை பார்த்துக் கொள்வார், இந்த காரியங்களை நிறைவேற்ற தேவனுக்கு உதவி செய்வார். ஆனால் மக்கள் எப்போவுமே பாருங்களேன், கடவுள் என்ன கூப்பிட்ருக்காரு எல்லாம் செய்வார்ன்றதே கிடையாது. வேறவன் பார்ப்பான், சொந்தக்காரன் யார் பார்ப்பான், அவன் பார்ப்பானா இவன் பார்ப்பானா? அப்போ உனக்கு பேர் தேராகு, டேராகு, டேரா ஹு எல்லாம் சொல்லுங்கள், டேரா ஹு. டேரானா என்ன, அப்படியே டேரா போடு. இது முதல் நீ டேராகு என்று அழைக்கப்படுவாய். ஒரு இதுலேருந்து தான் டேரான்ற வந்துச்சான்னு தெரியல எனக்கு. அவன் ஆறானிலே இருந்து விட்டான். அடுத்த வசனம், தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 தேராகு ஆறானிலே மரித்தான். பாத்தீங்களா, அந்த வார்த்தையில பெரிய வலி இருக்கு. தேராகு ஆறானிலே மரித்தான், அதாவது கானானுக்கு போலன்றத அங்க குத்தி காட்டுறாரு. அவன் அங்கனுக்குள்ளே செத்துட்டான்ப்பா அப்படின்றாரு. அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி கையை தட்டு. When somebody miss the miss to fulfill God's desire, God moves to another person. கையத்தட்டு. ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தை செய்ய தவறும் போது, அதை விட மற்ற விஷயங்களை நேசிக்கும் போது, தேவன் அடுத்த நபருக்கு நகல்கிறார்.
இந்த மனுஷனை சபிச்சிடலாம் கிடையாது, இவனை நல்லா வாழ வச்சிடறாரு. ஆனால் இது வேற, பிளஸ்ஸிங் வேற, இந்த இந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கறது வேற, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது வேற. உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்பது வேறு, திட்டங்கள், தேவனுடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவது என்பது வேறு. மிகப்பெரிய காரியங்களை செய்து முடிப்பதற்கு மட்டும் அழைப்பு என்பது அல்ல. உங்கள் வாழ்க்கையிலே சிறிய சிறிய அழைப்புகளே 100 அழைப்புகள் இருக்கிறது. அந்த அழைப்புக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படியும் போது நீங்கள் முகவரியுடையவர்களாய் மாறுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை தேவனால் பிரியமுள்ள வாழ்க்கை என்று அழைக்கப்படுகிறது. சில நேரம் இந்த சபைக்கு போ அப்படின்னு கூட தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுப்பார். ஆனா சொந்தக்காரன் வைவானே, இங்கிருந்து எங்களுக்கு வந்து கல்றைக்கு கல்றை கிடைக்காம போயிருமே, அப்ப போய் கல்றையில படுத்துக்க. இல்ல, என் பிள்ளைக்கு யார் கல்யாணம் கட்டி வைப்பா? ஐயோ, சந்தா போயிருமே அப்படின்னு யோசிக்கிறான்ல. இவன் கூட காணான் அழைப்பு என்ன, நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம், சபைக்கு போகிறத நாங்கள் இது பண்ணியிருக்கோம். கொஞ்சத்தில் நீ உண்மை இல்லை, நான் அநேகத்தில் நீ உண்மையாக இருந்திருக்க. நீ ஆரப்பாளையமே போகாதவன், நீ எங்கள் ராஜபாளையம் போகிறன்ற மாதிரி சர்ச்சுக்கு வேணாம், இந்த சர்ச்சுக்கு போகணும் உங்களை உங்கள் சிலர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு அவன் என்ன சொல்கிறார். ஆனால் இவன் காதில் கிட்ட இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு போமா வேணாமா டேராகும் மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் அதனால் உன்னுடைய முகவரி நீ இழந்துடுற. நீ யூடியூப்லேயே இதிலே கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டலாம், அது வேற விஷயம். ஆனால் தேவன் போன்னு சொன்னப்போ அழைப்பை பற்றி இப்போ நான் பேசுகிறேன். எப்படிலாம் அழைப்பை மிஸ் பண்ணுறாயே அவிசுவாசத்தினாலே. இதுக்கெல்லாம் பேசிக் என்ன தெரியுமா? அவிசுவாசம், இல்லாட்டி மற்றவங்க மேலே விசுவாசம். கடவுளோட கடவுள் ஒன்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, செஞ்சு செய்ய சொல்கிறாரு, அதை செய்ய மாட்டேன். ஆனால் சொந்தக்காரன் வந்தக்காரன் அவங்களாம் எதுக்கு செத்தப்புறம் அழுதுருக்கா? இவனால் 10 காசு உனக்கு வரப்போகிறதே கிடையாது. ஒரு மனுஷன் பெரிய விருந்து பண்ணி நான் அழைப்பை பற்றி பேசுகிறப்ப அங்கே தான் பேசுகிறாரு, என்னுக்கு பின்பாக வர விரும்புகிறவன், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அழைப்பை பற்றி பேசுகிறாரு. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. சில நேரம் இந்த வேலைக்கு நீ போய் சேரணும்னு ஒரு அழைப்பு இருக்கும். சில நேரம் இந்த சபையில் போய் நீ கனெக்ட் ஆகணும்னு ஒரு அழைப்பு இருக்கும். சில நேரம் வந்து இந்த கூட்டத்துக்கு நீ கட்டாயம் போகணும்னு கூட அழைப்பு இருக்கும். ஆனால் எதுக்கும் ரூபா செலவழிக்கிற நம்ம இந்த இடத்துல கபக்கு நம்ம அமைதியாகும். சில நேரம் வந்து ஒரு 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 மிஷினரியாக போடுறது கூட அழைப்பு வரும். ஆனால் இந்த அழைப்புகள் எல்லாம், எல்லா மனிதர்களுக்கும் அழைப்புகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவிசுவாசத்தினாலே அந்த அழைப்புகளை அவர்கள் தட்டி விடுகிறார்கள். சிலர் மாத்திரம் தேவனை விசுவாசித்து காலடி எடுத்து வைக்கிறார்கள். அழைப்புகள் பூரணமாவதற்கு என்ன செய்ய, என்ன தேவை? விசுவாசம் தேவை. இந்த இரவு வேளையிலே தேவன் தம்முடைய அழைப்பை நீங்கள் நிறைவேற்றுவதற்கான விசுவாசத்தை உங்களுக்கு தருவாராக. இன்னைக்கு நிறைய பேர் கடவுளோட வேலைக்கு வர்றதுக்கு ஒரு அவிசுவாசம் இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டு நாள் லீவ் போடுறது கூட விளை போயிருமோன்னு யோசிப்பாங்க. அந்த லீவ் போடுறது கூட ஒரு விசுவாசம் தேவை வேண்டியா இருக்கு. என் கம்பெனிலலாம் லீவ் வைக்கும்போது சண்டே தான் எங்களுக்கு பிஸ்னஸ்ஸு, நான் சண்டே வரமாட்டேன் சார்னு எங்கள் ஓனர் நான் பேசுனதை அப்படியே பேசுகிறேன் உங்கள்கிட்ட. அப்போ சொன்னேன், இல்லை தம்பி நீ சண்டே வரலன்னா இல்லை, இல்லை ஜஸ்டின் சண்டே நீங்கள் வரலன்னா பிஸ்னஸ் பாதிக்கப்படும், அதனால் நீங்கள் சண்டே வரணும்னா. நான் சொன்னேன், நான் வரலன்னா எவ்வளோ பாதிக்குமோ, நான் வந்தேன்னா அதை விட பாதிக்கும், ஓகேன்னு கேட்டேன். நான் வந்தேன்னா சண்டே வந்துட்டேன்னா என்னால் உன் பிஸ்னஸ் பாதிக்கும்னே அமைதியாக போயிடுற ராஜான்ட்டான். வந்துட்டேன், தைரியம் வேணுமியா? போயிட்டு வந்து இவன் தான் கஞ்சி ஊத்துறான், அவன் கஞ்சி ஊத்துல உனக்கு தேவன உனக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு அவனை பயன்படுத்திக்கிட்டு இருக்க அறிவில்லை, உனக்கு அறிவில்லை, அந்த அந்த அளவு சொரணம் இல்லை. இருக்கிறவங்கலாம் கையை கட்டி வாழ்றதுக்காண்டி என்ன தேவன் அழைக்கலை, நான் அழைக்கப்பட்டவன், இந்த பூமியில ஒரு வேலையை செய்வதற்கு தேவன் என்னை அனுப்பியிருக்கிறார், போகிற வழியில எனக்கு வந்து கப்பம் கட்டுறதுக்கு அவன் வச்சிருக்கிறார் தேவன். விசுவாசம் இருக்கவன் அப்படிதாங்க பேசுவான், அவன் கடவுள் கிடையாது எனக்கு. ஆமா, நான் இருக்கிற வரைக்கும் உன் கம்பெனி ஆசீர்வதிக்கப்படும் என்கிற மனநிலை இல்லை உனக்கு. கஞ்சி கொடுத்தானா சோறு கண்ட இடமே சொர்க்கம் நினைச்சிருந்ததா? கேவலமா இல்ல, விசுவாசமுடையவர்கள் நிமிர்ந்து நடக்கிறார்கள், அவிசுவாசிகளோ எப்போதும் குடிந்தே இருக்கிறார்கள். பணம் பணம்னு பணத்துக்கு பின்னாடி ஓடுவதற்கு அழைப்பின் பின்பாய் ஓடுவதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். அந்த பாருங்க, 7வது நாள் ஆஃப் பண்ண சொல்றாரு, கடையை மூடுறான்றாரு. அவன் 7வது நாள் கடையை திறந்து வச்சுட்டு நாலு பீடி சிகரெட் வியாபாரம் பண்ணிடலாமனு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, 7வது நாள் கடை அட, அப்போ மன்னா 6வது நாள் சேர்த்து கொடுக்குறேன், நான் உனக்கு சேர்த்து தரேன், 2 மடங்கு தரேன், அன்னைக்கு மட்டும் எல்லாமே இதாகாது, எல்லாமே செய்கிறார். இது வந்து என்ன தெரியுது, தேவன் சொன்னதை செய்யறதுக்கு விசுவாசம் வேணும். விசுவாசம் இங்க உட்காந்துக்கிட்டு துதி போமல் கொண்டே போடுவேன். விசுவாசம் என்பது உன் கம்பெனியில் நீ செயல்படுத்துறதுக்கு
நீ போய் சொல்லுவோம்னு சொல்லுவேயான்னு கேட்டாங்க. எங்கள் அண்ணன் சொன்னார், இந்த வேலையை விட்டுட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வராதுன்னு இருக்காரு. 500 பேரில் 2 பேர் செலக்ட் ஆகும்னு நின்றுட்டு இருக்கோம். அங்கே போய் அகராயத்தனமே எதுவும் பேசாத சொன்னதுக்கு எதுனாலும் செய்வேன் சார், நீங்கள் சொன்ன உடனே இந்த மாடியிலேருந்து கூட போய் பேசுன்னு சொல்லி வேலையை வாங்கிட்டு வந்துடணுன்ட்டார். நான் வேற பேசுகிறேன், கடைசியாக 2 பேர் தான் இப்போ நிற்கிறோம். போய் சொல் இந்த எக்ஸிக்யூட்டிவ் வேலை இது போய் சொல்லணுன்றாங்க. அவன்கிட்ட போய் சொல்ல சொல்லுவேன் சார்ன்றான். நீங்கள் நான் சொன்னேன், நான் போய் சொல்ல மாட்டேன் சார்ன்னு. ஏன்னா நான் வந்து நான் அவன் எழுதி கொடுக்கும்போதே வேறு டிகிரி எழுதி கொடுக்க பிடிஹெச் பிடி அவன் கேட்குறான், சாமியாருக்கு படிச்சிருக்கான் எல்லாம் படிச்சிருக்கேன், அப்புறம் போய் சொல்லுன்னு சொல்ல முடியுமா நான்? ஆனால் பரவாயில்ல சொல்லுங்கள் சார்ன்றான். நான் சொல்ல முடியாதுங்கன்றேன், எனக்கு தெரியும் வேலை கிடைக்காது, வீட்டுக்கு போனோன்னா அண்ணன் வேறு தனியாக அதுங்கிட்டு ஒரு வார்ஃபேர் இருக்குது, வேலை நான் சொல்கிறேன் கிடைக்காது. அப்போ நீங்கள் இங்கே வந்து வேஸ்ட்டு சார், நான் முதலே சொல்லிட்டான், நீங்கள் இதுக்கு தான் படிச்சிருக்கேன்றீங்க, பொய்யெல்லாம் சொல்லணுமே, அப்போ தான் அந்த மேட்டர் எனக்கு வராமல் பொய்யெல்லாம் சொல்லணுமே, நீங்கள் எப்படி பொய் சொல்ல மாட்டீங்க, பொய் சொல்லுவீங்களா அப்படின்றான். பழப்புக்காக அவன்கிட்ட இப்போ கிழு விழுந்து அவன் காலில் இருக்க மண்ணை நக்கிறதுக்கு செத்து போயிடலாமியா அப்படின்னு எனக்கு கேட்கும். நான் கண்ணாடியாக பார்க்கும்போது நான் சொன்னால் சொல்ல முடியாது கண்ணே, கத்தர் இருக்கார், திறந்த பைபிள் மேலே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள். ஒரு தடவை கரெக்டாக வேலை பார்த்துட்டா 1000 தடவை பிரசங்கத்தை சொல்லலாம், ஒரு தடவை நீ தப்பாக டான்ஸ் ஆடிடுச்சுன்னா வாய்வை திறக்க முடியாது. அதனால் கிடைக்கிற வாய்ப்பு நல்லா பயன்படுத்தணும். நான் முடியாது சார்னே. அப்போ நீங்கள் செய்வேன், சரி அப்போ இவரை தான் எடுக்க முடியும் சாரி பிரதர் அப்படின்னு நான் சொன்னேன். சார் இவர் பொய் சொல்லி உங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுப்பார், எவ்வளோ தருவார், அதை நான் பொய் சொல்லாமல் வாங்கி கொடுக்குறேன், 1 மாதத்துக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அண்ணே அவனுக்கு இந்த டீல் நல்லா இருக்கேன்னா, உனக்கு பொய் சொல்லணுமா உனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணுமான்னு நான் கேட்டேன். உன்னுடைய நோக்கம் பொய் சொல்லணுமா பிஸ்னஸ் பண்ணுமா? பிஸ்னஸ் தான் பண்ணும். அப்புறம் என்ன, நான் பொய் சொல்லி பண்ணுறேன்னு சொல்லாமல் பண்ணுறேன், அதே என்ன நீ கேட்குற, அவன் பொய் சொல்லி பண்ணுவா நான் பொய் சொல்லாமல் பண்ணுறேன், 2 பேரும் வேலை பார்க்குறோம், 1 மாதத்தில் ரிசல்ட்டை பாருனேன். 1.5 மாதத்தில் பார்த்தான், நீ மேனேஜரு இவன் வந்து உனக்கு கீழே சூப்பர்வைசர்ன்ட்டான், அப்படியே போயிரு. அதுக்கப்புறம் நான் போகும்போது இந்த பொய் சொல்கிறேன் இப்படி கையை கட்டிட்டு தான் வரலாம். அன்னைக்கே முடிவெடுத்தேன் இப்படி கை கட்டுறையே வாழ்க்கையில் வாழக்கூடாதுமா. எனக்குள்ள வேலை பார்த்தவங்க என்ன மாதிரி 3 மடங்கு படித்தவர்கள், என் அன்புக்குரியவர்கள் என்ன சொல்லுறேன்னா, தேவன் உங்களை அழைக்கும் போது துணிவு விசுவாசம் வேண்டும். செத்தா போயிடும், போவண்டா, காணான் தானே போவண்டா, எந்த தசையில் இருக்கோ அழைத்தவர் உண்மையுள்ளவர். தேவன் உங்களை அழைக்கும் போது அற்பமான ரொட்டி துண்டுக்காகவும் சொத்துக்காகவும் கண்டு முன்னாடி கைகட்டி நிற்கிற ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்துடலாயா, அழைத்த தேவன் இருக்காரு. ஆமென். படைச்சவனே துணை இருக்க, அடுத்தவனின் துணை அதற்கு, உலகத்தான அறிவு இல்லை அவனையும் பாட விட மாட்டேன்ற, நீ பாட்டு எழுதினாலும் எழுத மாட்டேன்ற, அவன் தெளிவாக எழுதுறான். படைச்சவனே துணை இருக்க அடுத்தவனின் துணை அதற்கு அவ்வளோதான். அதாவது காத்து கிடப்பவன் எத்தனை பேரோ உன்னிடம் தோற்பதற்கு, மரம் வச்சவன் என்ன செய்யறான், தண்ணி ஊற்றுவான், இதெல்லாம் அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, உனக்கு இருக்கா எல்லாம் சொல்லுங்க. அழைத்தவர் தேவன் உங்களை எத்தனை விஷயத்துக்கு அழைக்கிறார், கொடுப்பதற்கு அழைக்கிறார், ஊழியத்துக்கு அழைக்கிறார், சபைக்கு அழைக்கிறார், ஒரு கூட்டத்திற்கு அழைக்கிறார், ஏதோ ஒரு விஷயத்தை நீ வாடா அப்படின்னாருன்னா துணிஞ்சிட வேண்டாம். தேவன் உன்னை செய்ய சொல்லும் போது நான் தைரியமாக செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நாளைக்கு 50,000 ரூபீஸுக்கு நீ ஒரு செமினார் நடத்துன்னு சொன்னாருன்னா நான் சொல்கிறேங்க, ரூபா கொடுத்து வர்றவனுக்கு தைரியம் வேணுமா, இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறது எனக்கு தைரியம் வேணுமா, சத்தமாக சொல்லுங்க. தைரியம் இருக்கிறவங்க தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண முடியும். 50,000 ரூபீஸ் 1 நாள் தான், 1.5 நாள் செமினார். நான் வெளியில் பார்க்குறேன், ஃப்ளைட்டில் போகும்போது பார்க்குறேன், அந்த மேகசினில் இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்லாம் போடுறாங்க. 1.5 நாள் 50,000, 2 நாள் 1 லேக். என்னத்தை சொல்லி கொடுத்துருவான், நம்ம சொல்லி கொடுக்குறத பாதி கூட சொல்லித்தர மாட்டான், எங்கிட்டு சுற்றுறாலும் பைபிளில் கலவாண்டதாக தான் இருக்கும். அப்போ அவனுக்கு அந்த தைரியம் இருக்குல்ல, அவன் எப்படி எடுக்கிறான், நீ 10,000 ரூபா கொடுக்குறவன் நீ 100 பேர்லாம் வேண்டாம் எனக்கு, நீ 10,000 ரூபா கொடுத்து உள்ளே நுழையும் போது நான் 50 கோடி ரூபா 5,000 கோடி ரூபா பேசும்போது உனக்கு மூச்சு நின்றும். ஆனால் 2 லட்சம் ரூபா நான் வைக்கிறேன், 2 லட்சம் வைக்கிறேன், 3 லட்சம்லாம் இருக்குது, 3 அட்வைஸ்னு பார்த்தேன், 1 இல்லை 3 லட்சம், இதை நான் பார்த்ததெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி, 3 லட்சம் ரூபா பிஸ்னஸ் மேன் மீட்டு. இவன் என்ன சொல்கிறான், 3 லட்சம் ரூபா கொடுத்துட்றான்ல, கொடுத்து உள்ள வரான்ல, அப்போவே அவன் ஒருத்தானவன், இவன்ட்ட வந்து 5,000 கோடியை பேசலாம், அவன் இருந்தும் என்ன செய்யும் நம்பும், அந்த 3 லட்சம் ரூபா கொடுக்குறதுக்கு அவனை யோசிக்கிறான்ல, அவன் 5,000 கோடி என்னை விடிய விடிய நீ போதிச்சாலும் வேஸ்ட்டு அப்படின்ற முடிவு அவன் வரான். அப்போ யாருக்கு போதிக்கலாம் அப்படின்னும் போது 3 லட்சம் ரூபா அப்படின்னு வச்சவொடனே எவன் இந்த 3 லட்சத்துக்குள்ளே வரானோ இவன்லாம்
அந்த இடத்துக்கு வர்றதுக்கு தகுதியானவன் இவனுக்கு பேசலாம், 25 பேர்னால் இவன்கிட்ட பேசலாம் அப்படின்னு பிளான் பண்ணி உட்காந்து பேசி 25 பேர்கிட்ட 25 லட்சம் எத்தனை 5 லட்சமா 3 லட்சரூபா வாங்கி 3 லட்சம் 75 லட்சரூபா பையில் வச்சுட்டு நேரம் சூட் கேஸ் வீட்டுக்கு போயிடறான். இவங்க என்ன செய்கிறாங்க, 3 லட்சத்தை விதைச்சி அவன் 3 கோடி என்ன செய்கிறாங்க அறுக்கிறாங்க. அதனால தான் அடுத்த மீட்டிங் போடுறான். அப்போ இவர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் ஒன்று சொல்லும்போது அதை செயல்படுத்துவதற்கு எனக்கு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. என்ன சொல்லணும்னா, தேவன் எதையாச்சும் ஒன்று சொன்னால் அது நடைமுறைக்கு ஒத்து வராதான் இருக்கும் என்றால், எங்கள் வீட்டில் போய் கேளுங்க, உங்கள் பையன் பேசுறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒரு 10,000 ரூபா கொடுத்து 5,000 ரூபா கொடுத்து வந்து கேட்க வருவான்னு சொல்லுங்கள், நம்ப நம்பியிருப்பாங்களு கேட்போம். அவன் ஓசிக்கு பேசினாலே வந்து கேட்பாங்களா அப்படின்னு நம்பாமல் இருந்த காலம். ஆனால் எது நிறைவேற்றுகிறது, தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றுகிறது. ஆபிரகாம் ஒன்று சொன்னப்ப இதை செய்ய என்று அழைத்தப்ப, அழைப்பு என்பது காணானுக்கு போகிறது மட்டும் கிடையாது, அழைப்புன்னு ஊழியத்துக்கு மட்டும் கிடையாது, ஊழியத்துக்குள்ளே இருக்கிறவனுக்கு அடுத்தடுத்த அழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அடுத்து இன்னொரு ஒரு கூட்ட செமினாரை நடத்துன்னு சொல்கிறார், அது ஒரு அழைப்பு. ஒவ்வொரு முறையும் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை, அல்லது ஒரு சபைக்கு போ, அல்லது இந்த ஊழியத்தில் என அல்லது இங்கே நீ வெத, அக்கா சொல்கிற அண்ணா சொல்கிறான்னு நீ வந்து தாறுமாறாக இருக்காத, கண்ட இடங்களிலே ஒன்று தசமாங்களே போட, அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம வந்து முடிவெடுக்கிறதுக்கு ஒரு துணிவு தேவைப்படுகிறது. அந்த துணிவைத்தான் நான் விசுவாசம் என்று சொல்கிறேன். நீங்கள் எப்படி சாக போகிறீங்க, முகவரி இல்லாமல் நம்ம சாக போகிறோமா? நம்ம எல்லோருக்கும் அழைப்பு கிடைக்கிறது. இந்த திருமங்கலத்தில் இங்கே வரவங்க இருக்கிறாங்க, திரும வந்து அருப்புக்கோட்டையிலேருந்து வரவங்க இருக்கிறாங்க, திருச்சியிலேருந்து இந்த வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, திருநெல்வேலியிலேருந்து வார வாரம் வந்துக்கிட்டு இருக்காரு, வாரத்துக்கு 2 நாள் வந்துக்கிட்டு இருக்கிறார். என் கேள்வி என்னென்னா, இவங்களுக்கெல்லாம் திருநெல்வேலியில் சர்ச்சே இல்லையா, இல்லை திருச்சியில் சர்ச்சே இல்லையா? தேவன் இங்கே போன்னு சொன்னப்ப அங்கே நாங்கள் போகிறோம் என்று என்றைக்கு அந்த முடிவை எடுக்கிறார்களோ அன்றைக்கு அவர் வாழ்க்கையில் மற்றவர்கள் சாதிக்காதே சாதிக்கிறார்கள். உன் வாழ்க்கையில் கூட நீ தேவனுடைய சாதனையாளனா இந்த பூமியில் வாழணும் மறிக்கணும்னு நினைச்சினா, தேவனிடத்துலேருந்து ஒரு அழைப்பு வரும்போது வரவு செலவு பார்க்காமல் தைரியமாய் துணிந்து உனது வலது காலை எடுத்து வைக்கும்படிக்கு உன்னை அழைக்கிறேன் இந்த காலை இந்த மாலை வேலையில். இது ஏதோ ஊழியத்துக்கு அழைக்கப்படுறது மட்டும் கிடையாது, ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கு. அதான் சொல்லுங்க, சபைக்கு வர்றது கூட ஒரு அழைப்பு தான். நீங்கள் அதை அங்கீகரித்து நீங்கள் வரும்போது உங்கள் லைஃப்பில் இதுவரைக்கும் அவிழாத முடிச்சுகள் அவிழும், சுகமாகாத வியாதிகள் சுகமாகும், இதுவரை திறக்கப்படாத கதவுகள் திறக்கும், அது கீழ்ப்படிதலுக்கு கிடைத்த மாபெரும் ஆசீர்வாதங்கள் 8 திசையும் கதவுகளை திறந்து உங்களுக்கு கொட்டு கொட்டு கொட்டத்தக்கதாக தேவன் காரியங்களை செய்வார். The obedience is so powerful than a prayer. Own obedience is more powerful than 1,000 prayers. That obedience, it comes out of faith. Kaiyathatte. Amen. Amen. நீங்க ரட்சிக்கப்பட்டவே கீழ்ப்படுதல் பிள்ளையாயிட்டீங்க, விசுவாசத்துல இருக்கிறீங்க. இதுக்கப்புறம் அக்கார்டிங் டு யுவர் ஃபெய்த், உன் விசுவாசத்தின்படியே உன் லைஃப் ஸ்டாண்டர்ட் நிர்ணயிக்கப்படுதுன்ற பார்த்தீங்களா? அப்போ விசுவாசம் எப்படி வெளிப்படுது? ஒவ்வொன்றே தேவன் செய்ய சொல்லும்போது உடனே 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 அப்படின்னு கீழ்ப்படியும் போது அந்த கீழ்ப்படிதல் கேட்டார் போல உங்களுடைய வாழ்க்கையில் அது அந்த கீழ்ப்படிதல் என்பது விசுவாசம். அந்த விசுவாசிக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை அப்படி அப்படி செட் ஆகுது பாருங்க. அந்தந்த செக்மெண்ட்டில் உட்காருங்க, கிடைத்த வாய்ப்புகளை நழுவப்படாதீர்கள் என்றால் அந்த வாய்ப்பு தான் உங்களை உயர்த்துகிற எஸ்கிலேட்டர் எலிவேட்டர், உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிற லிஃப்டே அந்த அழைப்பு தான். அஞ்சலவா 3வது மாடிக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, லிஃப்ட்டு அப்படியே 3rd floor இறங்கி நின்று உங்கள் முன்னாடி கதவை என்ன செய்து திறக்குது. நீ இப்படி பார்க்குறீங்க, லிஃப்ட்டு திறந்துருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒரு அழைப்பு காத்திருக்குன்னு அர்த்தம். லிஃப்ட்டு திறந்து நிற்குது, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்று 3வது மாடி கூட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தான் அழைப்பு. நான் காலை உள்ளே எடுத்து வச்சேன்னா அடுத்த 3வது மாடி போகிறேன். அது ஒரு சபைக்கு போகிறக்கான அழைப்பாக இருக்கலாம், ஒரு அமௌண்ட்டை காணிக்கையாக கொடுன்னு சொல்கிற ஒரு சத்தமாக இருக்கலாம், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிற சத்தமாக இருக்கலாம், அல்லது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிற சத்தமாக இருக்கலாம். அழைப்புகள் வரும்போது ஆபிரகாமை போல காலடிகள் எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு நபருக்கும் கொடுக்கப்படுக்கு இந்த அழைப்பு. இன்னும் ஒரு சாப்டர் வாசிக்க வேண்டியிருக்கு. அறியாமல் புறப்பட்டு போனான், என்னை தேவன் ஊழியத்துக்கு அழைத்த போது அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்து ஒயிட் ஜிப்பா, என் காலகட்டத்தில் அதுதான் ஊழியருடைய ட்ரெஸ்ஸு, அதுதான் நினச்சி வந்தேன் நான். அதனால் அவன் ட்ரெஸ்ஸை பற்றி எவனும் சொன்னால் அவனுக்கு தெரியுமா நம்ம வந்து எப்படி டெடிக்கேஷனில் வந்தோம், அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு என்ன தெரியும்ப்பா, அவன் என்ன போட்டிருக்கோன்னு தான் தெரியும், ஆனால் எதை போட போகிறோம் நினச்சி வந்தோம்ன்ற நமக்கு தான் தெரியும்.
அதனால் அவர்களை பற்றி பெருசாக எடுத்துக்கூடாது. அவர்களுக்கு அவங்க ஒரு ஒரு வருஷமாக நம்மளை பார்க்குறாங்க, ஆனால் அவர் நம்மளை 40 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. கைத்திருக்க வந்து அவருக்கு ஆமே நீங்கள் அவன் பார்க்குற மாதிரி நம்மளை பார்க்க முடியாதுல்ல. அவன் ஒரு வருஷமாக தான் நம்மளை பார்த்துக்கிட்டான். என் அன்புக்குரியவர்களே, தேவனுடைய அழைப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த இரவு வேலையில் சாயந்தர நேரத்தில் ஊழியம் பண்ணுறான், சாயந்தர நேரத்தில் ஒரு டியூஷனை வச்சு எங்கிட்டயாச்சும் ஒரு 50 ரூபாய் சம்பாதிச்சு அம்பானி ஆயிடலாம்னு நினச்சா அந்த மாடு உழைக்கிற மாதிரி உழைக்கிற அந்த மனநிலை என்ன செய்யட்டும்? மறைவதாக. எப்போ பார்த்தாலும் காசு சம்பாதிச்சு காசு சம்பாதிச்சு காசு சம்பாதிச்சு. தேவன் சொல்றதை செய்வதற்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. எல்லாரும் சொல்லுவோம், ஆபிரகாம் தான் அழைக்கப்பட்ட போது விசுவாசத்தினாலே தான் போகுமிடம் இன்னதென்று அறியாதிருந்தும் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். கைத்திருக்க ஒரு ராமன் ஆபிரகாம் ஜாத்தியின் தகப்பன் என்று பேர் சொல்லப்படுகிறான். அடுத்த வசனத்தில் இருந்து அவன் தேவனை விசுவாசித்தான், அதுவே அவனுக்கு கையெழுத்து. உங்களிடத்தில் இப்போ எதற்காக தேவன் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார், எதை செய்யும்படி உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார், அதற்கு நீ கீழ்ப்படியும் போது நீங்கள் அதை நிறைவேற்றுகிறீர்கள். அது கீழ்ப்படியாத போது வேறொருவரை வைத்து அதை தேவன் நிறைவேற்றுகிறார், வேறொருவரை வைத்து நிறைவேற்றுகிறார். தேராக சொன்னவர் ஆபிரகாம் மூலமாக நிறைவேற்றுறார். ஆபிரகாம் மிஸ் பண்ணியிருந்தானா, ஈசாக் மூலமாக நிறைவேற்றிருப்பார். உங்கள் வாழ்க்கை எப்படி நீங்கள் முடிக்க போறீங்க, அல்லது ஒரு முத்திரை பதிக்க விரும்புகிறீர்களா? வாசிப்போம் லூக்கா 14:7 வாசிங்க. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பு, பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை ஓகே அழைப்பு. அவர் பார்த்து அவர்கள் காலையில யதார்த்தமா புதிய ஏற்பாடு இருக்கிறேன் இந்த பக்கம் வந்துச்சு, சாயந்தரம் ஈவினிங் பேசுறதுக்கு பார்க்குறேன் அந்த பக்கம் வருது. அது வந்து வழக்கமான வருஷப்படி அதில் அழைப்பு வருது. காலை இதை படிக்கிறேன், இதில் அழைப்பு வருது. கர்த்தருடைய ஆவியாவில் என்ன செய்யுது? சேர்க்குது. விசுவாசத்தினாலே அழைப்பு வல்லமையுள்ளதாய் மாறுகிறது. சிலருக்கு அவிசுவாசத்தினாலே அழைப்பு வல்லமை இல்லாதாய் மாறிவிடுகிறது. இதுதான் எனக்கு சப்ஜெக்டு. புதிய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்டவர்கள் பேசுகிறது. அந்த 14 ஃபுல்லாக அழைப்பு தான். 7 வசனம் வாசிங்க, விருந்துக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். அடுத்து 12 வசனம், அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி திரும்ப இன்னொரு விருந்து அழைப்பு. இவங்க எல்லாம் நல்லா கூர்ந்து போய் பாருங்க, இந்த அழைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் மிஸ் பண்ணும்போது வேற ஒருத்தனை ரீப்ளேஸ் பண்றாரு. திரும்ப 16 வசனம், அதற்கு அவர் ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். பாத்தீங்களா, அழைப்பித்தான். அப்ப தேவன் அழைக்கிறார்னு எதுக்கு அழைக்கிறாரு? கையெழுத்துக்கு பாருங்க, என்ன பாருங்க, உங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு தெருவில் வர கலைக்கிறாரு. முட்டாள்தனமான மனநிலையா இருக்கு. தேவன் அழைக்கும் போது ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி அழைக்கிறாரு. கைத்தட்டு ஆமே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இளம் வயதில் நம்ம அழைத்தவருக்கு நன்றி சொல்வோமாக. இந்த சபைக்கு நம்ம அழைத்தவருக்கு நன்றி சொல்வோமாக. இந்த சபைக்கு உங்களை அழைச்சிருக்காரு பார்த்தீங்களா தேவன், உங்களை அழைச்சிதான் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு விருந்து கிடைக்குதா இல்லையா? கையத்தட்டு அது ஆமே ஆமே. தேவன் ஒருத்தன் அழைக்கிறாருன்னா ஃபீஸ்ட் ரெடி பண்ணி தான் சார் அழைக்கிறார். விருந்துக்கு அழைத்த போது வாசிப்போம், அநேகரை அழைப்பித்தான். அநேகரை அழைப்பித்தான் விருந்து வேளையில். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. எல்லாம் ஆயத்தமா இருக்கு. அப்ப அழைப்புனால என்ன அர்த்தம்? எல்லாம் தேவன் அழைச்சு ஒருத்த யோசிச்சானா, நே உடனே 108 ஃபோன் பண்ணணும், ஆம்புலன்ஸை கூப்பிடணும், உள்ள ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைக்கணும், நேராக ரத்னா மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துடணும். தேவன் ஒரு 1000 ரூபாய் போடு, 2000 ரூபாய் போடு, இல்லை இந்த ஊழியத்தில் விதை, இல்லை இந்த அளவு விதை அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் யோசிச்சுட்டானா, உடனே அவனை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு பெல்ட்டை போட்டு நேராக போய் ரத்னாவில் சேர்த்துடணும். ஏன்னா தேவனை ஒருத்தனை அழைக்கும் போது செழிப்பு பிளான். லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிட்டு 3rd மாடிக்கு போறியா 4th மாடிக்கு போறியா, நல்ல உயரமான இடத்துக்கு போகணும் சார், அப்போ 6 நம்பர் அமுக்குனா அமுக்குறதுக்கு பயந்தான்ண்ணா, அமுக்குனா தாண்டா போகும். எந்த மாடிக்கு போகணுமோ அந்த நம்பர் அமுக்கு. எல்லாம் சொல்லுங்கள், எவ்வளோ உயரத்துக்கு போகணுமோ அவ்வளோ பெரிய நம்பர் அமுக்கணும், எவ்வளோ பெருசாக அறுக்கணுமோ அவ்வளோ பெருசாக விதைக்கணும். ஆமாம், எவனாச்சும் 5th மாடிக்கு போகிறவன் 5th நம்பர் அமுக்குற பயப்படுவானா? ஏன் பயப்படுற? அமுக்குடா, 5க்கு தானே போகணும். அப்போ 1000களையும் 1,00,000களையும் விதைக்கணும்னா அமுக்குறதுக்கு பயப்படுவேன் கூடாது சார். இதெல்லாம் வந்து என்ன மோட்டிவ்னாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அடுத்த வாரம் வேறு விஷயத்தை பேச போகிறோம். ஆனால் ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், விசுவாசம் கீழ்ப்படுகிறது. நிறையா பேர் செய்தி கேட்குறாங்க, ஆனால் சிலர் மட்டும் செயல்படுத்துகிறாங்க.
அதனால செய்தியை நிறையா கேட்டு அப்படியே இருக்கிறாங்க. இந்த செயல்படுத்துகிற சிலர் மட்டும் மேலே 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 வந்துகிட்டே இருக்கிறாங்க. கையந்தட்டு ஆயிரம் செய்திகளை கேட்பட ஒரே ஒரு செய்திக்கு கீழ்ப்படிவது. மறுபடியும் சொல்லுங்க, ஆயிரம் செய்திகளை கேட்பதை விட, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நல்லா சப்புன் கொடுத்தேன், ஆயிரம் செய்திகளை கேட்பதை விட ஒரு செய்திக்கு கீழ்ப்படிவது வல்லமையானது. கரங்களை கட்டி யாமே, உங்கள் வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போயிடாது. வாரம் தான் விசுவாசத்தின் வேறு வேறு முகங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் விசுவாசமும் அழைப்பும், அழைப்பு எப்போ வல்லமில்லாதான் மாறுது, விசுவாசிக்கும் போது. உங்களை அழைத்தவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அழைப்பு வல்லமையில் அழைப்பாய் மாறுகிறது. உங்களுடைய பெயர் முகவரியில் ஏறுகிறது, உங்களுக்கான என்ரோல் நம்பர் கொடுக்கப்படுகிறது, நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் பங்குதாரராய் மாறுகிறீர்கள். பிள்ளைகள் என்கிற இடத்திலிருந்து புத்திரர்கள் என்கிற இடத்துக்கு வருகிறீர்கள். வாசிமா தொடர்ந்து, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன். நான் அகத்தியமாக வேகமாக போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் முடிக்கிறான், I am sorry to say that அப்படி தொடங்கிறான், மன்னிப்பு கேட்கிறான். சார் வரலன்றதை திமிரா சொல்லல, புரிஞ்சுக்காங்க, தயவு செய்து மன்னிக்க முடி விரும்புகிறேன்றான். ஆனால் அவன் மன்னிக்கப்பட்டானா என்கிற கேள்வி தான் அங்கே இருக்குது. அவன் மன்னிப்பு கேட்டான், தேவன் அவனை தண்டிக்கலை, அப்போ அவனை மன்னிச்சிட்டாருன்னு அர்த்தம். ஆனால் தேவன் என்ன செய்யலை, தண்டனைனா இருக்கிற இடத்தோட கீழே கொண்டு போகிறது. தேவனை தண்டிக்கலை, இருக்கிற இடத்துல விட்டுட்டார். ஆனால் இருக்கிற இடத்துக்கு மேலே கொண்டு போக முடியல. ஏன், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இடத்துல இருக்கிறோம் தெரியுமா, அடுத்து போகிறதுக்கான படிக்கட்டு நம்ம முன்னாடி வரும்போது அதில் கால் வைக்கிறதே இல்லை. சிம்பிளாக முடிச்சுட்டு ஒரே வரியில், ஏன் மேலே போகிறது இல்லை சொல்லுங்க. நம்ம மேலே வருவதற்கான படிக்கட்டு நமக்கு முன்பாக வைக்கப்படும் போது நாம் அதில் கால் வைப்பது இல்லை. சிலர் இந்த எஸ்கலேட்டரில் ஏறுறதுக்கு ஏறுறேன்னா என்ன காலை வைடா, இல்லை என்ன இது அப்படியே வந்து பிளாக் படத்தில் அந்த இது முழுங்குற மாதிரி ஒன்று முழுங்குறப்போ தான் இகுனா இப்படி இப்படி இகுகளே இருக்க வேண்டியதான். 500 ரூபாய் எடுத்து என்ன இகுகு, இல்லையா 50,000 ரூபாயா 20,000 ரூபாயா 100,000 ரூபாயா இகுனா இகுதான். ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, சக்குன்னு காலை வைக்கிறாங்க, கும்முன்னு மலர்ந்துடுறாங்க. இதில் முந்தினோர் அனைகர் பிந்தினோராயும் எப்போ சொல்கிறாரு, காணிக்க பேசும்போது சொல்கிறாரு. பிந்தினோர் அனைகர் முந்தினோராயும் மாறுகிறார்கள், காணிக்க இப்போ தான் பேசுகிறாரு. அதாவது 7 மணிக்கு வந்து இகுன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், ஏழை காலுக்கு வந்தவன் மேல போயிட்டான், ஜல்லுன்னு போயிட்டான். இவர் யார் சார், 20 வருஷமா வந்துகிட்டு இருக்கார் சர்ச்சில், அவர் இகுகு டேராகும் மாதிரி இகுகு. இவர் என்ன சார் இப்பதான் வந்தாரு, அது கொஞ்ச காலத்துல பெரிய இதாயிடுறாங்க, சில பெருசுகள் அப்படியே வயிறு எறிகிறாயில, இவங்கெல்லாம் இகுகு. ஒரு 100 ரூபாய் போட சொல்லுங்க, இகுகு போட மாட்டோம். என்னன்னா வந்து 100 ரூபா காணிக்க தேவன் கேட்டாரா வச்சாரா அப்போவே தெரிஞ்சிடும். இவ்வளோ பேச்சு பேசுறீல நீ, இகுகு நீ 100 ரூபாய் கூட விதைச்சதே இல்லைடா, முகரை பார்த்தாலே தெரியுது. அதனால தான் 40 வருஷமா பெஞ்ச தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற. ஆனால் பிந்தினோர் அநேகர் கையத்தட்டு, பிந்தினோர் அநேகர் முந்தினோர் ஆகிறார்கள். ஏன்னா அவன் கீழ்ப்படிஞ்சிடறான் விசுவாசத்தில், துணிஞ்சிட்டான். ஆமா, துணிந்தவனுக்கு தூக்கு மேடையும்
என்னை அழைத்த ஒரு உண்மையில் ஒரு தெரியும், நீதிமானின் சந்ததி இந்த பூமியில் பலத்திருக்கும். அந்த வசனம் தானே தெரியும். எனக்கு மெடிக்கல் சயின்ஸ் தெரியாது, குரோமோசோம் தெரியாது, எனக்கு வந்து ஜீன் தெரியாது, ஒன்னே ஒன்று தெரியும், நீதிமானின் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், நீதிமானின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அந்த வசனத்தை நான் நம்புகிறேன். ஆயிரம் எதிரிகளை அடித்து தகர்க்கும் அந்த வசனம் என்று நம்புகிறேன். கரங்களை தட்டி கத்துக்கிறேன். நன்றி சொல்வோம். தேவன் நம்மை அழைத்த போது விசுவாசம் மட்டுமே அந்த அழைப்பை உயிருள்ளதாய் மாற்றுகிறது. 100 பேருக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த அழைப்பை விசுவாசிக்காதவர்களுக்கு, அழைத்தவரை விசுவாசிக்காதவர்களுக்கு அந்த அழைப்பு வல்லமில்லாத அழைப்பை மாறுகிறது. சிலர் அதற்கு கீழ்ப்படியும் போது அவர்கள் வாழ்க்கையில் அது வல்லமில்லாதாய் மாறுகிறது. ஒரு வீட்டில் சிலரை கூப்பிட்டு பார்ப்பாருங்க ஊழியத்துக்கு, அவன் இன்னும் சொல்லியிருப்பாங்க, அடுத்தவன் என் சொல்லியிருப்பாங்க, பார்த்து அவன் பிக்கப் ஆகி வந்திருப்பான். இன்னொருத்தி அவன் 60 வயசு வரைக்கும் சம்பாதிச்சு நெத்தி பேர் நிலத்தில் சிந்தி 60 வயசில் செஞ்சு முடிக்கிறத இவன் 30 வயசில் செஞ்சு முடிச்சிருவான். தேவன் உங்களை அழைக்கும் போது நீங்கள் அதுக்கு ஆமேன்னு சொன்னீங்கன்னா, மற்றவர்கள் 50 வருடம் சாதிக்காததை நீங்கள் 10 வருடத்தில் சாதிப்பீர்கள் என்று நான் சொல்கிறேன். கரங்களை தட்டி கத்த நன்றி சொல்லுவேன். எல்லாரும் அழைச்சாராம், ஒருத்தர் சொல்லிட்டானா, ஐயா நான் ஏறும் என்ன வாங்க போகிறேன், வயலை வாங்கியிருக்கிறேன், அதனால நான் போய் அதை வயலை பார்க்கணும்ன்ட்டான். அடுத்து வேறொருவன் 5 மாடுகளை கொண்டே அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எல்லாருமே ரொம்ப பவ்யமாக தான் சார் பேசுகிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க. அழுகிறான் ஒருத்தன், இன்னொருத்த மன்னிப்பு கேட்குறான். ஆனால் ஒன்றில் மட்டும் பிடிவாதமாக இருக்கான், என்ன வேலையை விட்டுறக்கூடாது, அதில் பிடிவாதமாக இருக்கிறான். ஆனால் ஏசுனாவில் வளர்ச்சிடணுன்ற முடிவில் தான் இருக்கிறான் இவளிய, தான் வந்து அதை விட்டுறக்கூடாதுன்றதில் இந்த மென்மையாக இருக்கிறவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவாக இருக்கிறான். கைத்தட்டு, கையை தட்டு, நல்லா தட்டு, நல்லா தட்டு, நல்லா தட்டு. புரியுதா நான் சொல்கிறேன் உங்களுக்கு? இந்த மென்மையாக இருக்கிறவன் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான முடிவோடு இருக்கிறான். அவன் மென்மையாக இருக்கிறான் நீங்கள் நினைக்காதீங்க. 100 விஷயத்தில் வலுவான பிடிவாதத்தோடு இருக்கிறான். என்னன்னா வேலையை விட்டுறக்கூடாது, இதை விட்டு 105 நான் காரணம், அதான் ரொம்ப மோசமான காரணம். அடுத்து வாசிங்க. வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், முடிஞ்சு அன்னைக்கே கழுத்து கத்தி வந்துச்சு. ஒய்ஃபா அது நைஃபான்னு தெரியல, பெண்ணை விவாகம் பண்ணி ஊரில் எல்லாம் தள்ளுற கல்யாணம் பண்ணா, ஏன் இது உனக்கு மட்டும் வந்து சனியை சடை போடுது? அப்ப ஒரு பெண்ணை விவாகம் பண்ணிட்டானா, அதனால நான் வரக்கூடாது என்றான். வரக்கூடாது எல்லாம் மன்னிப்பு கேட்டேன், மன்னிப்பு கேட்கல. அந்த பொண்ணு யாருன்னு தெரியும், அதான் போய் பார்க்கணும். எந்த பொண்ணை விவாகம் பண்ண தெரியல. சில வீட்டில் மனைவிகள் கூட கணவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க போல, எனக்கு தெரியல, இதை படிக்கும்போது தான் தெரியுது. இன்னைக்கே தெரியாதான்றீங்களா? இதெல்லாம் பேசுறாரு என்ன சார், இப்போ மனைவிக்கு இது பண்ணக்கூடாதா? இதெல்லாம் சொல்லிட்டு தான் கீழே சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் கரங்களை தட்டி ஆமென். வாசிமா அந்த வசனத்தை, 26 வாசிட்டு அப்புறம் போவோம். ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். என்ன வெறி இருந்துச்சுன்னா, ஐயா கண்ணு தெரியும், கால் தெரியும், கால் மனமானவன், படிக்காதவன், கூட்டு வாடா, படிக்காதவனா இருக்கணும், அவன் இன்டர்நேஷனல் ஃபிகரா நான் மாத்திரம்தான், கையத்தில் படித்தவன ஊழியர் வராதப்ப படிக்காதவன் எடுத்து தேவன் பயன்படுத்திருக்காரு, அவனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆமா, அதாவது பின்னாடி போனா பிரிட்ஜ் இல்லை, முன்னாடி ஓப்பன் இருக்கு, பேருவம் பேசாம நம்ம அங்க போய் டாக்டர் ஆக போறதுல, இன்ஜினியர் ஆக போறதுல வந்து நம்ம திருவிழா தெரிய போகிறோம். ஏசுநாள் கூட்டம் வந்துடுவோம்னா வந்துடுறான் தாழ்மையா. இவன் சொல்கிறான், அது வந்து சார், அது அங்கே சார், இங்கே சார்ன்றான். சரி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே நான் வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டாரு. திருவிழர்களும் கூட்டு வந்துடுறாரு. அடுத்து ஊழியக்காரன் அப்படியே செய்து செய்து ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். இடம் இருக்கு அப்படின்றாரு. சரி கொஞ்சம் இடம் வந்துட்டு போதுறா சொல்ல மாட்டேன்றாரு. இருக்கக்கூடாதே. அடுத்து திரும்ப என்ன சொல்றாரு? அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலிக்கருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. இவனை வருந்தி கூப்பிடல, இவன் மாட்டேன்னு உடனே அவனை வருந்திய கூப்பிடு, கையில கால வந்து அவனுக்கு தூக்கிட்டு வாடா, இவனுக்கு கொடுத்த எஃபர்ட் அவனுக்குறா அப்படின்றாரு. அவன்கிட்ட போய் வாடாடே,
அப்படின்னு வருந்தி கூட்டு வந்து உட்கார வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, அதான் ரொம்ப முக்கியமானதா சீங்க. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவன் ஆகிலும், ஒருத்தன் கூட, நான் எவனெல்லாம் கூப்பிட்டுனோ சொன்னானோ அவன்ல ஒருத்தன் கூட என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று, என் விருந்தை ருசி பார்ப்பது இல்லை. என்னுடைய வாழ்க்கை, நான் வைத்திருக்கிற அந்த மேன்மையான ஒரு வாழ்க்கை, சூப்பர் நேச்சுரல் லைஃபை அவன் ஒரு நாள் ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று சொன்னார். கைத்தட்டு ஒரு ஆமென். சோ இட் இஸ் எ பிரிவிலேஜ் when God calls us to do something, when God calls us to give something, it's a privilege. எல்லா நாளும் அது கிடைக்காது. என்றாவது ஒரு நாள் அந்த சத்தம் வரும். அந்த சத்தம் வரும்போது உடனடியாக நீங்கள் கீழ்ப்படியும் போது you'll become a supernatural man. அந்த வாய்ப்பை விட்டு விடாதிருங்கள். இன்றைக்கு கூட தேவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை அழைத்திருப்பார் என்றால், கொடுப்பதற்கு, பேசுவதற்கு, செய்வதற்கு, இணைவதற்கு அழைத்திருப்பார் என்றால் தைரியமாய் நீங்கள் இணையுங்கள். நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் அழைப்பு வல்லமையுள்ள அழைப்பாய் மாறுகிறது. தேராகிடம் கொடுக்கப்பட்ட அழைப்பு வல்லமை இல்லாத அழைப்பாயிருச்சு. ஆபிரகாம்கிட்ட கொடுக்கப்பட்ட அழைப்பு வல்லமையுள்ள அழைப்பாக மாறியது. தேராகு ஆரானிலே மதித்தான், ஆனால் ஆபிரகாமோ கானானிலே கால் வைத்தான். நீங்கள் தேராகவாய் இருந்து ஆரானிலே மரிக்கப் போகிறீர்களா, அல்லது ஆபிரகாமாய் இருந்து கானானிலே கால் வைக்கப் போகிறீர்களா என்ற கேள்வியோடு இந்த இரவு வேளையிலே நான் முடிக்கிறேன். அந்த மனிதர்கள் ஒருவனும் அந்த என் விருந்த புசிப்பதில்லை, ருசிப்பதில்லைன்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் உயர்வு சார் அவருக்கு மட்டும் கோடி கோடியாக கொட்டுது, இவருக்கு மட்டும் லட்ச லட்சமாக கொட்டுது, இதையுமே ருசிப்பதே இல்லைன்றாரு. அவன் ருசிப்பான், இவன் ருசிக்க மாட்டான். ஏன்னா அவன் அழைப்பு கொடுத்தப்ப தைரியமாக கால் எடுத்து வச்சான். இவன் வந்து கால் எடுத்து வைக்கலை, கொடுனா கொடுக்கல, என்னென்னா இணையில் போனா போகலை, அதனால் நல்லா இருப்பான். ஆனால் அந்த ஸ்டாண்டர்டை டேஸ்ட் பண்ண முடியாது. எல்லாம் சொல்லுங்கள், அடுத்த லெவல் எக்ஸ்பீரியன்ஸை டேஸ்ட் பண்ணணும்னா, இப்படி சொல்லணும், டேஸ்ட் பண்ணணும்னா விசுவாசத்தினாலே தேவன் உங்களை அழைக்கும் போது போகுமிடம் என்னது இருந்தாலும் தைரியமாய் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போக வேண்டும். ஆமேன். இதெல்லாம் சொல்கிறாரு. அழைக்கேன், அவனை அழைச்சேன், இவனை வரல, இவன் வரலன்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றார். வாசிங்க, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும், நல்லா கவனிங்க, தன் தகப்பனையும், தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். When God calls you to do something, you must consider these all things as a least bothering things. இது எல்லாத்தையும் நீ பெருசாக எடுக்க கூடாது. மனைவியையும் அந்த இடத்துல வருது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது, நான் அழைக்கும் போது மனைவியையும் என்ன வேணாலும் சொல்லுங்க, ட்ரெஸ் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, சரி மாத்திக்கிறேன், இது பண்ணிக்கிறேன், இது பண்ணிக்கிறேன், இல்லை ஊழியம் அதுக்கு மேலே தாண்டினா சிக்கல். ஒருத்தர் வந்து வேகமா ஒரு கோபிலர் வந்து ஒரு படம் வந்துக்கிட்ட, யாரு, மைக்கேல் ஏஞ்சலோ ஆர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ராஜா கிரீடம் போட்டு அப்படி நிற்கிற மாதிரி ஒரு சீனு. அந்த ஷூ வந்து ராஜா எப்படி போடுற ஷூன்னு அவனுக்கு தெரியல. அப்போ அந்த பக்கம் செருப்பு விற்கிறவன் ஒருத்தன் போனவொன்னு அவனை கூப்பிட்டான். கூப்பிட்டு இந்த செருப்பு வந்து எப்படி இருக்கணும், ஏன்னா செருப்பு விற்கிறவன் அவனுக்கு நல்லா தெரியும், ராஜா செருப்பு எப்படி இருக்கும் நான் வரைஞ்சது சரியான்னு கேட்டப்ப, இல்லை சார் இந்த இடத்துல இப்படி வராது, இப்படி செய்யுங்க சார், நானும் உடனே தேங்க்யூன்னு சொல்லி அதே மாதிரி வரைஞ்சானா சூப்பராக இருந்துச்சான். அப்படியே வரைஞ்சிக்கிட்டே வந்தவன் அடுத்த நாள் கிரீடத்தை வளர்ந்துருச்சு. அப்போ அதே செருப்பு தைக்கிறவன் தானா வந்துட்டு, சார் அந்த கிரீடம் அப்படின்னா செருப்போடு இருந்துக்க போயிருந்தானா, எதோட இருந்துக்க, செருப்போட இருந்து கிரீடத்துக்கு வராத. நான் மனைவி மாற பேசல, எல்லோருக்கும் இப்ப நான் இருக்கிறேன், இங்க ஊழியம் பண்றேன், யார் இருக்காரு, நம்ம வெனிஸ் பேர் இருக்காரு, வெனிஸ் பேர் ஆபீஸ் போறேன், நான் போயிட்டு அங்க போய் உட்காந்துக்கிட்டு நீங்க கேப்பில இந்த வயரை எப்படி கொடுக்காம அண்ணே பிரசங்கத்தோடு நின்றுக்காங்க, அதிக பிரசங்கம் பண்ணாங்க, அவர் டிபார்ட்மெண்ட், நான் பண்ண முடியுமா, பண்ண முடியாது, நான் சொன்னேன்னு அவர் இது கேபிளை மாற்றி போட்டாருன்னா ஆமாம் அதிகம் லைஃப் பெறும், அன்னெசரி திங். அப்போ என்ன செய்யணும், எது எது எங்கெங்கே நீங்கள் செட் பண்ணியுமோ அதாவது அங்கங்கே செட் பண்ணியே நல்லாயிருக்கும். அப்போ வெறுக்காவிட்டால் ஒருவனும் என்னை பின்பற்றி வர என்ன சொல்கிறாரு, எனக்கு சீசனாக இருக்க மாட்டான், சீசனாக இருக்க மாட்டான். காலிங், when you obey to the calling, you will become a powerful person. When you disobey to the calling, you will become a powerless person. Come on, say. Superana point. When you obey to the calling, you will become a powerful person.
when you disobey to the calling, you will become a powerless person. You are a cursed person solala, nee vandu sabikapattavan nu solala, adhalam pesala, nee vandu aalodala maarirra. ஆன கீழ்படியும் போது நீ தலைவனாக மாறுகிறாய், கரங்களை தட்டி கத்துறன்னு சொல்ல சாட்சியாய் மாறுகிறாய். அப்படியே பேசிட்டே வர்றவர் தான் 28 சொல்றாரு, வாசிங்க. உங்களில் ஒருவன் தன் கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து, ஒரு லீடரை பத்தி பேசுறதுக்கு அப்புறம் என்ன பேசுறாருன்னா, வந்து ஒரு கோபுரத்தை கட்டணும்னு நினைக்கிறவன் செல்லும் செலவு கணக்கு பார்க்கணும். இவன் இருப்பானா, இவன் இருக்க மாட்டானா, இவன் போவானா, இவன் வருவானா, இவன் ஒழுங்க கொஞ்ச நாள் இருப்பானா, இருக்க மாட்டானா, இதெல்லாம் நீ கணக்கு பண்ணிக்க. கணக்கு பண்ணிட்டு இதெல்லாம் இல்லாத ஒரு வேற என்ன செய்யணும், ஆல்டர்னேட்டிவ் என்ன செய்யணும், சப்ஸ்டியூட் யாரை வைக்கணும் என்பதை நீ பிளான் பண்ணு. என்னை அழைச்சவன் எல்லாரும் வந்துருவான் நினைக்காத, வராட்டி என்ன செய்யணுன்றதை நீ பிளான் பண்ணணுன்றத அந்த லீடருக்கு பேசுறாரு. அதெல்லாம் பேசிட்டு அதோட முக்கியமானது எங்க, அந்த 34 வாசமா, உப்பு நல்லதுதான், உப்பு நல்லதுதான், எல்லாம் சொல்லுங்க, நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால், சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் பாத்தீங்களா? இந்த வார்த்தை எதோடு இணைக்கப்பட்டது, கமான் சே, அழைப்போடு இணைக்கப்பட்டது. கமான் கையெடுத்து நல்லா கட்டுங்க. பியூட்டிஃபுல் கனெக்ஷன், அமேசிங் பவர்ஃபுல் கனெக்ஷன். அழைப்பு, உப்பு, உப்பு அழைப்புக்கு கீழ்ப்படியும் போது உப்பு சாரமுள்ள உப்பாய் மாறுகிறது. நாக்கில் வச்சா சுருன்றிருக்கு. ஆனால் ஒரு மனிதன் அழைப்புக்கு கீழ்ப்படியாமல் அப்படியே வந்துட்டு இதை செய்யடானா, ஒன்றுமே செய்யாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த உப்பு சாரமற்ற உப்பாக மாறுகிறது. ஒரு ஊழியன் ஒவ்வொரு முறையும் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு விசுவாசத்தினாலே, தேவன் என்ன அழைச்சிருக்காரா செய்வாரான் கீழ்ப்படிஞ்சா அவனுடைய செய்திகள் சாரமுள்ளதாக இருக்கும், அவனுடைய வாழ்க்கை சாரமுள்ளதாக இருக்கும், அவனுடைய உயர்வுகள் சாரமுள்ளதாக இருக்கும், அவனுடைய பிரசங்கம் சாரமுள்ளதாக இருக்கும். ஆனால் தேவனுடைய அழைப்பை கன்சிடர் பண்ணாமல் பணம், காசு, பணம், துட்டு, மணி, மணி இப்படி போயிட்டு இருந்தாங்கன்னா, மணி பின்னாடி போனால் சனி, அப்போ உப்பு என்ன ஆயிரும், சாரமில்லாத உப்பு ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஜெபிச்சா அதில் என்ன அந்த எஃபெக்ட் இருக்காது, நம்ம எஃபெக்ட்னா என்ன, அந்த அந்த அனாயிட்டிங்க மக்கள் ஃபீல் பண்ண முடியாது. உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும், பை ஒபேயிங் காட்ஸ் காலிங். அடுத்த வசனம் வாசிங்க, அது நிலத்துக்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது, அதை வெளியே கொட்டி போடுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்படின்னா இதெல்லாம் கேட்க முடியாத மேட்டர்னு அர்த்தம், எல்லாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லிடுவார். தம்பி கேட்கணும்னு நினச்சா கேளுப்பா, இல்லாட்டி முடிப்பா, பாய் ரெண்டு டீ சொல்லு அப்படின்ட்டு போயிடுவார். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அழைப்புக்கு உடனடியாக கீழ்ப்படியுங்கள். விசுவாசம் அழைப்புக்கு கீழ்ப்படி, அவ்வளோதான், அழைப்பும் விசுவாசமும். கண்கள் முடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை அழைப்பிற்கு கீழ்ப்படிவதன் மூலம் நிறைவேற்றினான். அறியாமல் புறப்பட்டு போனான். இன்னைக்கு ஜனங்களுக்கும் எத்தனையோ அழைப்புகள் கொடுக்கப்படுகிறது, அது எல்லாவற்றுக்கும் அவர்கள் கீழ்ப்படிவதன் மூலமாய் சாரமுள்ளவர்களாய் மாறுவார்களாக. ஆமென். சாரமுள்ளவர்களாய் மாறுவார்களாக. இயேசுவா, எங்கள் வாழ்க்கை யூஸ்லெஸ் லைஃபாக முடியக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கை யூஸ்லெஸ் லைஃபாக முடியக்கூடாது, சாரமுள்ள லைஃபாக முடியணும். நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன், என் விசுவாசத்தை செயல்படுத்த விரும்புகிறேன். ஆமென். என்னுடைய கால்களை எடுத்து வைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருமே ஆசீர்வதிப்பார். நல்ல ஒரு மாலை பொழுது தேவனை முதலிடத்தில் வையுங்கள். தேவன் அழைக்கும் போது அழைப்புக்கு எதிராக குடும்பத்தினரே, தாய், தகப்பன், யார் வந்தாலும் தூக்கி ரெண்டாவது இடத்துல வைங்க. எங்கள் அப்பா சொன்னதுக்கு, எங்கள் அம்மா சொன்னதுக்கும், தேவன் சொன்னதை அழைத்த போது நான் அவங்க சொன்னதை கேட்டுட்டு தேவனுடைய அழைப்புக்கு நான் பதில் பின்னாடி போகாமல் இருந்திருந்தேன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஊழியனை தமிழ்நாடு இழந்திருக்கும். ஆமென். ஒரு நல்ல கிருபை பிரசங்கி, கிருபை உலகம் இழந்திருக்கும். வேறொருன்னு வந்திருப்பான் அந்த இடத்துல, அல்லது இப்படி சொல்லலாம், ஜஸ்டின் ஒரு நல்ல வாய்ப்பு இழந்திருப்பான். சரியான வார்த்தை, என்னுடைய முகவரி வேறொருன்னு கொடுக்கப்பட்டிருக்கும், வேற ஒருத்தர் என்ன மாதிரியே பேசிட்டு இருந்திருப்பான். ஆனால் தேவன் கொடுத்த பாக்கியம், பாக்கியமான சேவையிலே ஆமென் பாதம் பணிந்து செய்திடுவேன். செய்யத்தட்டவர்களுக்கு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் எதிரிகள் எனக்கு முன்பாக வந்து என் பேரை கெடுத்து குட்டிச்சவராக்கி நாசமாக நின்றுப்ப முழு மூச்சோடு வேலை செய்த போது
ஸ்கிரீனுக்கு முன்னாடி முழு மூச்சா வேலை செஞ்சு வெளியில ஒண்ணுமே தெரியாம சிரிச்சுக்கிட்டு இருந்தப்ப எங்க வீட்டில் இருக்க கூட பிறந்தவங்களை கூட கையகப்படுத்தி அவர்களை முட்டாளாக்கி அவர்கள் மூலமா உள்ள நடக்கலாம் தெரிஞ்சு பெரிய பெரிய வேலைகளை இன்றும் செய்து கொண்டிருக்கும் போது கூட அடிச்சு தகர்த்து தேவன் அவன் மேல கொண்டு வரார்னா அழைத்தவர் உண்மை இல்லவர். அதற்கு கீழ்ப்படியும் போது செய்து முடியும். அன்புக்குரியவர்களாகவே எத்தனை எதிரி வந்தாலும் உங்களை ஜெயிக்க முடியாது. ஏன்னா உங்களை அழைச்ச தேவன் அந்த அழைப்புக்கு நீ கீழ்ப்படியும் போது பவர்ஃபுல்லானது. 1000 ஏசபேல்கள் வந்தாலும் 1000 பார்வோன்கள் எதிர்த்தாலும் 1000 நெபுகாத்நேச்சர்கள் நேருக்கு நேராக வந்தாலும் அவர்கள் இருந்த இடம் அதை அறியாது. அவர்கள் இருந்த இடம் அதை அறியாது. சாம்பலை கூட தேட முடியாது. ஏன்னா நீங்கள் ஒபே பண்ணீங்களா? அந்த ஒபீடியன்ஸ் சச் அ பவர்ஃபுல் ஒன். உப்பு சாரமான உப்பு. எத்தனை பேர் அழைப்பு கீழ்ப்படியாமல் இருக்கிறேன். அதெல்லாம் சாரம் இல்லாத உப்பு. உங்கள் வாழ்க்கை சாரமுள்ளதாக இந்த இரவு வேலையில் மாறட்டும். ஊழி அழைப்பு பெற்றவர்கள் இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படியுங்கள். தேவன் கொடுக்க சொல்லும் போது உங்கள் இருதயத்தில் பேசுகிறனால் தைரியமாக கொடுப்பதற்கான கீழ்ப்படியுங்கள். தேவன் துண்டிக்க சொல்லுகிற நபர்களை துண்டிக்கணும்னு சொல்லுகிறால் தைரியமாக துண்டித்து விடுங்கள். எதை தேவன் சொல்லுகிறாரோ அது விசுவாசத்தினாலே கர்த்தர் சொன்னதுக்கு நீங்கள் ஒபே பண்ணும்போது உங்கள் லைஃப் சாரமுள்ள லைஃபாக மாறிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.